कृतिपर्यन्ता इतराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविप्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। வம்மின்புலவீர் அருளாளப்பெருமாள் என்றும் அருளாகியம்மான் என்றும் திருமகாமகளைப் பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளனென்றும் பிரியப்பா விருதூதும்படி கரைபுரண்ட கருணைக் கடலை எவ்வண்ணம் பேசுவீர் ஈதன் அபாங்கே? கிம் யாஹராமி வரத துதயே கதம் வா கதோஹுதவத்ரலகு சங்குதித பிரகாசஹ தன்மே சமர்ப்பயமதிஞ்ச சரஸ்வதீஞ்ச த்வாமன் ஸ்துதினா ஸ்துதிபதைஹி யதஹந்தி நோமி. ஸ்ரீவிஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிசந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணஹ சரணம் ப்ரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ்ஸித்தமத்யாஹாபயந்தி சோச்சிஷ்டாஞாம் ஸ்ருதிநிகழிதம் யாபலாக்ருத்யபுங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. தேவப்பெருமாள் திருவடிவாரத்தில் இருந்து கொண்டு ஆச்சாரிய அனுகிரகத்தையும் முன்னிட்டு கொண்டு இன்றைய தினம் ஆண்டாளுடைய சீசூக்தியான திருப்பாவையின் உபன்யாசத்தை அடியேன் தொடங்கவிருக்கின்றேன். கோதாபிராட்டியினுடைய அனுகிரகம் கருணையா கமலாம் இவான்யாம் கோதாம் அனன்ய சிறனஹா சரணம் பிரபத்யே என்பதாக சுவாமி தேசிகன் பிராட்டியை அருளை செய்கின்றார். பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியினுடைய அவதாரமாகவும் இப்படி பலவிதமாக கொண்டாடப்படுகின்ற கோதாபிராட்டி, அந்த கோதாபிராட்டியினுடைய ஸ்ரீசூக்திகளிலே திருப்பாவைக்கு ரொம்ப ரொம்பவும் ஏற்றம் உண்டு. அந்த திருப்பாவை வருஷா வருஷம் நாம் கேட்டுருக்கோம். அதே திருப்பாவை தான், அதே 30 பாசரம்தான். அது அதுக்கு அர்த்தமும் அவாவாளுடைய புத்தி வைசத்தியத்தில் சொன்னாலும் கூட ஒரு அடிப்படையாக இருக்கின்ற அர்த்தம் அதே அர்த்தம்தான் எல்லாரும் சொல்ல போகிறோம். அப்படி இருந்துட்டு இருக்கச்சு ஒவ்வொரு வருஷமும் இந்த திருப்பாவ உபன்யாசத்தை கேட்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதற்கு பதில் சொல்கின்றார் கூறத்தாழ்வான். சதாதனத்வேபி ததாதனத்வவது நவீபவ பிரேமரச பிரவாகயா நிஷேவிதம் தாம் சத்தோத்கயாஸ்ரியா கரீஷ பசியேம பரசதம் சமாஹா என்பதாக அந்த தேவப்பெருமாளை பார்த்து சொல்றார் கூறத்தாழ்வா. நான் எத்தனையோ நாள் ஒன்று அனுபவிச்சுட்டு இருக்கணும், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை என்பதாக. ராமாயணத்தில் அயோத்தியில் இருந்த மக்கள் எல்லோரும் அவர்களுடைய நிலை என்ன என்பதை வால்மீகி பகவான் படம் போட்டு காண்பிக்கின்றார். அங்கே இருக்கிறவா மொத்த பேரும், அயோத்தியில் இருந்தவா மொத்த பேரும் தாங்கள்லாம் எப்படி நினைச்சிக்கிறா தாங்கள அப்படின்னு சொன்னார். எக்க ராமன் நபசியத்து எந்த ராமோ நபசியதி நிந்திதா சஹி வசேல் லோகே ஸ்வாத்மாப்பேனம் விகர்ஹதே என்பதாக சொல்கின்றார் வால்மீகி பகவான். எஸ்ட ராமன் நபசியத்து எவனொருவன் ராமனை பார்க்காமல் இருக்கின்றானோ, என்ற ராமோ நபசதி எவனை ராமன் பார்க்காமல் போகிறானோ அப்படிப்பட்டவன் நிந்தித சவசையல் லோகே அந்த லோகத்துல இப்படிப்பட்ட ஒரு ஜென்மா ஒரு இழுக்கான ஒரு பிறப்பு நமக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லி கஷ்டப்பட்டுதான் ஆத்மாப்பேனம் விகிரகத்தை தன்னையே அப்படியே நிந்தித்துக் கொள்வான் என்பதாக சொல்லுகின்றார். அங்க அயோத்தியில் இருந்த மக்களுடைய நிலைப்பாடு அதே மாதிரியாக தான் நமக்கும்
அந்த பகவத் அனுபவம் இருக்கு பாருங்கோ. பெருமாளை சேவிக்கிறது, பகவத் விஷயத்தை கேட்கறது, அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாறுது, இப்படிப்பட்ட நிலை இல்லாமல் போய்விட்டதுன்னாக்க இந்த மாதிரி ஜென்மா எடுத்து என்ன, எடுக்காமல் என்னன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது. அதுதான் இங்க சொல்ற எஸ் ராமம் நபசே தூ என்பதாக. யார் எவனொருவன் ராமனை பார்க்காமல் இருக்கின்றானோ என்று சொன்னார், அவனுக்கு நிந்திதா சகிலோகே, தன்னையே அவன் நிந்தித்துக் கொள்கிறான் என்பதாக. சதாதனத்தேபி ததாதனத்வதி நவீபவத் பிரேவரச பிரவாகையா என்பதாக சொல்லுகின்றார். பெருமாளை விட்டு பிராட்டி பிரியாது இருந்திருக்கா, நேத்தி இருந்த பெருமாள் தான் இன்னைக்கு இருக்கிறார், இன்னைக்கு இருக்கிற பெருமாள் தான் நாளைக்கும் இருக்க போற. ஆகையால கொஞ்ச நாள் இவரை விட்டு போவோமே, வேற எங்கேயானா கொஞ்ச நாள் போயிட்டு போய் எவ்வளவு நாள் தான் இவரோட நம்ம இருந்துட்டு இருக்கிறது அப்படின்னு பிராட்டி நினைக்கிறது இல்லையா. அந்த ஏன்னா அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவமுதாக எம்பெருமானுடைய கட்டாட்சம் இனிக்கிறதாக இருந்திருக்கான். அகலகில்லேன் இறையும் என்று, இது பிராட்டியினுடைய வார்த்தை. ஒரு நொடி பொழுது கூட பெருமாளை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்றாளாம் பிராட்டி. இது எதனால பிரிய மாட்டேன்னு சொல்றாருன்னா, ஒரு பிரியறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து பிரிய மாட்டேன்னு சொல்றாளா, இல்ல ஏற்கனவே பிரிஞ்சு இருந்துட்டு இனிமேல் பிரிய மாட்டேன்னு சொல்லி சொல்றாளா, எப்படிப்பட்ட ஒரு நிலையில அகலகில்லேன் இறையும் என்று சொல்கிறான்னு ஒரு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு பதில் சொல்ற. பெருமாளை விட்டு எப்பவும் அவர் பிரிஞ்சது கிடையாது, பெருமாளை விட்டு பிரியறதுக்கு உண்டான சந்தர்ப்பமும் அவளுக்கு கிடைச்சது கிடையாது, அப்படி ஒரு சன்னிவேசம் கிடைச்சிரும்னு பயந்துண்டு சொல்ற வார்த்தையும் இல்ல. ஆனா பெருமாளை நிச்சய நிச்சயம் அனுபவிக்கிற ஒரு அனுபவ தரிவாகத்தினால சொல்ற வார்த்தை, இதை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்றது என்பதாக. அதே மாதிரியாக எப்படி பகவத் அனுபவம்ன்றது இருக்க, அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவதாக எப்பொழுதும் நமக்கு நெஞ்சத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதாக இருந்திருக்கிறதோ அதே மாதிரிதாக எல்லா நாளும் எம்பெருமானுடைய சன்னதியில நிச்சய, அதாவது நிச்சயமாக அனுசந்திக்கக்கூடிய பாசுரமாக இருக்கின்ற திருப்பாவையினுடைய அனுபவமும், அந்த திருப்பாவையினுடைய அர்த்தங்களை மார்கழி மாசத்துல சேவிக்கிறதும் கேட்கறதும் இருக்கு பாருங்கோ. இது அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாவதாக தான் இருக்கு என்பதில் துளியும் சந்தேகமில்லை. அந்த நிலை அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவதாக அமிர்தமாக இருக்கின்ற திருப்பாவையினுடைய ரசத்தை பூர்வாச்சாரியர்கள் சென்ற வழியில சம்பிரதாய விருத்தம் இல்லாமல், இதுல ஒரு பெரிய சிரமம் இருந்துருக்கு திருப்பாவை உபன்யாசத்துல, ஜனரஞ்சகமாக இருக்கணும்னு சொல்றதுக்காக தனக்குத்தான் தோன்றின விஷயங்கள்லாம் சொல்லிடுறது, அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படணுன்ற மாதிரி சொல்லக்கூடாது. இது பூர்வாச்சாரியர்கள் எந்த வழியில போனாலோ அந்த வழியில தான் போகணும். அந்த சம்பிரதாயத்துக்கு ஏற்புடையதாக இருக்கக்கூடிய விருத்தாந்தங்கள் இருந்ததுன்னாக்க, நிகழ்வுகள் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கலாம், அது ஏற்புடையது இல்லாததாக இருந்ததுன்னாக்க அந்த நிகழ்வுகளை சேர்த்துக்கவும் தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு மத்தியஸ்த திருஷ்டியோட கூட ஆண்டாளுடைய அபிப்பிராயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் என்பதற்காகவே ஏற்பட்டது இந்த திருப்பாவை உபன்யாசம் என்பது. இது அடுத்த கேள்வி வருது, எத்தனையோ பேர் அதே மாதிரி பெரியவாள்லாம் மகானுபாவெல்லாம் உபன்யாசம் பண்ணிருக்கா, அடியனை போன்ற நீச்சமா இருக்கவாளும் உபன்யாசத்தை என்னத்துக்கு, இந்த உபன்யாசம் இவாழ்ந்தேன்னு என்னத்துக்கு கேட்கணும், அவள்லாம் கேட்டதே போருமே, அவள்தே புஸ்தகமா இருந்துருக்கு, இன்னும் ஒளி நாடாவா இருந்துருக்கு, எத்தனையோ விதமா இன்னும் காதல ஒலிச்சுட்டே இருக்க, அப்படி இருக்குச்சு. இந்த மாதிரி இவ்வளவு ரொம்ப அத்தல்பமான ஒரு மந்த மதியோடு கூட இருக்கிறவாளுடையும் கேட்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா, பகுபிய ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம் என்பதாக சொல்லுறது. சின்ன குழந்தை இருக்கு, குழந்தைய பார்த்து கேட்கிறோம், கோவிலில் போய் பெருமாள் சேர்த்துட்டு வரோம், பெருமாள் சேர்த்துட்டு வந்தா பெரியவாளா இருக்குவா, அவ பெருமாள் சேர்த்தா என்னவா பார்த்தா எப்படி பெருமாள் சேர்த்து அப்படின்னா பெரியவாள்லாம் சொல்லுவா, அந்த மாதாதேவி தமது பகவான் வாசுதேவஸ்திதாமே ஜாதஸ்தோகம் ஜனனியோயோ ரேகலட்சும் தயாயாக தத்தோ யுஷ்மத்பரிஜனதையா தேசிகை ரப்பிதஸ்தம் கிந்தே பூய பிரேமிதிகள ஸ்மேரவத்ரா விபாசி. இந்த வெள்ளிக்கிழமை புறப்பாடுல பெருமாளும் தாயாரும் ஒன்னா எழுறா, இவா ரெண்டு பேரும் ஒன்னா எழைச்சே நான் போய் சேவிச்சா என்ன கேட்கற அப்படின்னா, பெரிய பிராட்டி பிறந்தேவி தாயார் கேட்கறாளா நம்மளை பார்த்து கேட்கற மாதிரி இருக்குது அப்படின்னு அவ பிரிவாளா இருக்குவா சொல்றா. சுவாமி தேசிகனுடைய அனுசந்தான பிரகாரத்துக்கு அம்மா ஒன்னு மாதாதேவி தமது பகவான் நீ எனக்கு அம்மாவா இருக்க, உன் பக்கத்துல இருந்துட்டு இருக்க பெருமாள் இருக்கிற, எனக்கு அப்பாவா இருந்துட்டு இருக்க, ஜாத்தஸ்லோகம் ஜனனிவையோகோ ஏக்லக்ஷந்தயாயாக
அந்த பெருமாளும் பிராட்டியுமாக ஒரு சேர்த்தியாக இருந்திருக்கிறவங்க ரெண்டு பேருடைய கடாட்சத்துக்கும் பாத்திரமாக நான் இருந்துருக்கேன். இத்த காட்டிலும் கிந்தே பூயா தத்தோ யுஷ்மத் பரிஜனதையா தேசிகை ரத்தத்துவம் உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு யோக்கியத்தையே ஒரு தகுதியை எனக்கு ஆச்சாரியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டா இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்னு என்ன கேட்கற மாதிரி இருந்துருக்கான் அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் அப்படின்னு பெரியவாளா இருக்கிறவா இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவா. ஒரு குழந்தை போய் பெருமாள் தெரிச்சுட்டு வருது, நீ போய் என்னடா போய் பார்த்தா என்ன பண்ண அப்படின்னு, அங்க குதிரை போச்சு யானை போச்சு பெருமாள் போச்சு பெருமாள் நிறைய ஒரு நிறைய ஆபரணங்கள்லாம் சாத்தின் இருக்கார் அதுதான் நான் பார்த்தேன் பட்டாசு வெடிச்சா எல்லாரும் சொன்னா இதுதான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகள் வாயால கேட்கறது இருக்கு பாருங்கோ அது ஒரு நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தோம் உண்டு பண்றது. அந்த மாதிரி மந்தமதியாக இருக்கிறவாளாக இருந்தா கூட அவா வாக்குனால சொல்றது குழந்தைகள் மாதிரி இருக்கிறவா அவா வாக்குனால சொல்றதும் கூட நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துன்ற ஒரு ரீதியில இந்த பகுத ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம்ன்ற ரீதியில எல்லா பெரியவாழ்லாம் வியாக்கியானம் இருந்தா கூட அந்தந்த வருஷத்துல ஒவ்வொருத்தரை கொண்டு நாம கேட்கறதுன்றதும் அவளை சொல்ல வைக்கிறதுன்றதும் ஒரு வழக்கமாக சம்பிரதாயமாக இருந்துருக்கு. இதுவும் மேலையா செய்வர்கள் எத்தனையோ நாளா எவ்வளவோ பேரா செஞ்சுட்டு இருக்கிற ஒரு காரியம்தான். அப்பேற்பட்ட அந்த திருப்பாவினுடைய உபன்யாசத்தை இப்பொழுது நாம் ஆரம்பிக்கின்றோம். அந்த திருப்பாவ உபன்யாசம் ஆரம்பிப்பதற்கு முன்னாக அந்த ஆண்டாளுடைய தனியன் அந்த தனியனுடைய வியாக்கியானம் அதுக்கு அவதாரிக்கை அது வரைக்கும் இன்றைய தினம் பார்க்கிறோம். தனியனுடைய வியாக்கியானம் முதல்ல இருக்கிற சம்ஸ்கிருதத்தில் இருக்கின்ற தனியன் நீளா துங்கஸ்தனகிரி தடி சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழிதம் யா பலாத் கிருத்ய புங்கே கோதா தஸ்யை நமஹிதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹாம். பெருமாள் படுத்திருக்காராம் கிருஷ்ணன், இந்த கண்ணன் படுத்திருக்கிறது எங்க படுத்திருக்கார் அப்படின்னா நபின்னை விராட்டியினுடைய ஒரு திருமலை தடங்களாக இருக்கின்ற ஒரு மலை அந்த பருவ மலையினுடைய தாழ்வரையில படுத்திருக்காராம். அந்த படுத்திருக்கிற பெருமாளை எழுப்புறாராம். இது படுத்திருக்கிற பெருமாளை எழுப்புறது இந்த தனியன் பட்டர் அருளி செய்தது என்று சொல்கிறார்கள். யா கோதா கோதாதேவி ஆண்டாள், அதாவது லோகோஜீவனத்துக்காக இங்க இருக்கிற நம்மள மாதிரி அத்தியந்தம் மந்தமதிகளாக இருந்திருக்கிறவாள உஜ்ஜீவனம் செய்வதற்காக உய்விக்க வேண்டும் என்பதற்காகவே அவதாரம் பண்ணவள். அப்பேற்பட்ட ஆண்டாள் ஆனவள் நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தம் கிருஷ்ணம் உபோத்ய அந்த நப்பின்னை பிராட்டியினுடைய திருமலை தடங்களாகிற மலையின் தாழ்வரையில் தூங்குகின்ற கிருஷ்ணனை எழுப்புகிறார் அப்படின்னா இதுக்கு மேல ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். சமுத்திர ஸ்நானம் பண்ண போனோம்னாக்கா அதுக்கு வரிசையா சங்கல்பம் எல்லாம் சொல்ற. அந்த சங்கல்பத்துல சொல்றது என்னன்னு கேட்டோம்னா ஒரு சின்ன திருஷ்டாந்தத்துக்கு சொல்றேன். மாடு பால் கண்ணுக்குட்டி பால் குடிக்கிறது, பால் குடிச்சுட்டு இருக்கிற கண்ணுக்குட்டிய பாதி குடிச்சுட்டே இருக்கிச்சு இழுத்து கட்டிப்பட்டு அப்புறம்தான் வந்து பால் கறக்குறோம். அந்த பால் சாப்பிட்டுட்டே இருக்கிற கண்ணுக்குட்டியை பாருங்கோ பாருங்கோ அது மா பாப்பம். அந்த மாதிரி தூங்குறவனை எழுப்புறதுன்றது இருக்க அது மகா பாப்பம். இந்த தூங்குறவனை எழுப்பின பாப்பத்துக்கு பிராயச்சித்தமாகவும் பால் குடிக்கிற கண்ணுக்குட்டியை எழுப்புற அதாவது பிடிச்சி எழுக்கிற பாப்ப போக்கடிக்கிறதுக்காக வரிசையா நிறைய பாப்பங்கள லிஸ்ட் போட்டு சொல்லுவா. நிச்சயமா நாம பண்ணிட்டு இருக்கிற காரியத்தை இது எல்லாத்துக்காகவும் பிராயச்சித்தமாக சேத்து ஸ்நானம் பண்றோம் என்பதாக சொல்றது. அங்க இங்க பெருமாள் தூங்கின்றிருக்கிற ஒரு போய் பிராட்டி எழுப்புறாங்கன்னு சொல்றா. இத பிராட்டி எழுப்புறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பான காரியமாச்ச, இத போய் பெரிய விஷயமா சொல்றாரு, இது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. மகாபாரதத்துல ஒரு கதை வருது. அந்த மகாபாரதத்துல சொல்லச்சு ஒரு மகரிஷி தன்னுடைய மனைவியினுடைய மடியில படுத்துருக்க தூங்கின்றிருக்க தூங்கின்றிருக்கிற வேலையில சந்தியா காலம் வந்து வருது. சந்தியா காலத்துல தூங்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆகையால இவர் சந்தியாவந்தனம் பண்ணணும். இவரை எழுப்புறதா, சந்தியா காலத்துல தூங்குற இவரை எழுப்புறதா, அல்லது தூங்கின்றவர் இருக்கிற எழுப்பினாக்கா மகாபாபம் சொல்லியிருக்கு, ஆகையால தூங்கின்றவனும் எழுப்பாதையே விட்டுடுறதா, எந்த பாப்பம் தேவையில்லை
அப்படின்னு ஒரு பெரிய விசாரம் பண்ணி அதுக்கு மேல கதை கதையா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இல்லாம வரச்சே இப்ப சுத்தம் உத்போத்யா கிருஷ்ணம், சுத்தம் கிருஷ்ணம் உத்போத்யா, தூங்கிட்டு இருக்கிற கண்ணனை எழுப்புகிறாள். எழுப்பி அது பண்றவா சாதாரண வாழ்வில் யாரு பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்மணியாக இருந்திருக்கிற ஆண்டாள், அவளுக்கு தெரியாத தர்மசாஸ்திரமே கிடையாது. அப்படிப்பட்டவள் போய் தூங்கின்றவர்கள் எழுப்பாளா அப்படின்னா, நிஜமாவே தூங்கினாள்னா அவளை எழுப்புறது தப்பு. ஆனா இங்க கிருஷ்ணன் நிஜமாவே தூங்கல, உறங்குவான் போல் யோகு செய்கின்றவன் என்பதாக தூங்குறவன் போல நடிக்கிறான். அவனை எழுப்புற, தட்டி எழுப்புற, அது எழுப்புறதுதான் பெரிய கிருஷ்ணன். அதான் சொல்ற தூங்குவார போல இருந்திருக்கிற அந்த கிருஷ்ணனை எழுப்பி பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்தம், தன்னுடைய பாரார்த்தம் தான் அவர்களுக்காகவே கண்ணனுக்காகவே ஏற்பட்டவன் என்பதை தெரிவிக்கின்றார். அதாவது ஒவ்வொரு ஜீவராசியும் எம்பெருமானுக்கு சேகபூதமாகவே இருந்திருக்கிறது என்பதை அறியப்படுத்துகிறார். அவருக்கு அத்தியாபயந்தி, அவருக்கு தெரியாதன்னா அப்படின்னா, ஆனா இங்க அவருக்கு மறுபடியும் சொல்ற, என்ன கிருஷ்ணன்ற சப்தம் இருக்கு பாருங்கோ, கிருஷிஹி பூவாச்சக சப்தா நஷ்ட நிர்வத்தி வாச்சகா என்பதாக நிர்வச்சனம் சொல்லியுள்ள அந்த கிருஷ்ணன்றவர் கிருஷின பூவாச்சகராக இருந்திருக்கிறதுனால இவள் பூமி பிராட்டியினுடைய அவதாரமாக போயிட்டா, அந்த பூமி பிராட்டியினுடைய அவதாரமாக இருந்திருக்கிற தன்னை பார்க்காமல் நீலாதேவியே அவளிடத்திலேயே மோகிச்சு அவளோடையே கூட இருந்திருக்கார் கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அவரை கூட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி எழுப்புறாராம். ஒண்ணு அது ஒண்ணு, இவன் எல்லாருமே லோகத்துல இருக்கிற எல்லாருமே உனக்கு சேகபூத்தாளாக இருந்திருக்கோம், எங்களுடைய கைங்கரியத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லுகின்ற. எங்க சொல்லிருக்கு இவெல்லாம் சேகபூத்தாளாக இருந்திருக்கா, சகல ஜீவராசியும் எம்பெருமானுக்கு சேகபூதமாகவே இருந்திருக்கு, எம்பெருமானுக்கு அடிமையாகவே இருந்திருக்கு, எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதனாலேயே நிறம் பெறுவதாக சகல ஜீவராசிகளும் உள்ளன என்பது எப்படி தெரிகிறது என்று கேட்டால், ஸ்ருதி சதசர சித்தம், ஒன்னு ரெண்டு இல்ல நூற்றுக்கணக்காக இருந்திருக்கிற ஸ்ருதி சதம் நூற்றுக்கணக்கான வேதங்கள், அந்த வேதங்களுக்கெல்லாம் தலையாக இருந்திருக்கிற சிரசாக இருந்திருக்கிற உபனிஷத்துக்களிலே சித்தமாக இருந்திருக்கு தெரிந்துள்ளதான அர்த்தம். அந்த அர்த்தம் தான் ஸ்வம் பாரார்த்தம், தன்னுடையதான சேகத்தன்மையை. அப்படிலாம் எங்க சொல்லிருக்கு அப்படின்னா, பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகம் சாஸ்வரகம் சிவமச்சுதம், லோகத்துக்கெல்லாம் பதியாக இருந்திருக்கா. அவன் சேஷியாக பதினா சேஷின்னு இருக்கும், லோகம் மொத்தத்துக்கும் எம்பெருமான் சேஷியாக இருக்கான்னாக்கா லோகம் மொத்தம் எம்பெருமானுக்கு சேஷபூதமாக இருந்திருக்கு. ஆகையால ஸ்ருதி சதகர சித்தம்ன்றது. அதே மாதிரி ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி சபத்னியோ, எம்பெருமானுக்கு பத்னிகளாக இவ பூமி பிராட்டியும் பெரிய பிராட்டியாலும் இருந்திருக்கான்றதும் வேதத்துல சொல்றது. உத்ரிதா சிவராகேண கிருஷ்ணேன சத பாகுனா பூமி தேனுத்தரணி லோக தாரிணி, உத்ரிதா சிவராகேண கிருஷ்ணேன சத பாகுனா, நீ வராக அவதாரத்துல என்ன தூக்கி பிடிச்சவன் நீதான், அதாவது பூமி அமிழ்ந்து போகாத படிக்கு அதை கொண்டு வந்தவன் நீதான். அப்போ உன்னிடத்துல தான் நான் சொல்லணும். ஆகையால என்னுடைய பாராட்சம் உன்னுடைய அதாவது சேகத்தன்மை, அந்த சேகத்தன்மையை உனக்கு அத்தியாபயந்தி உனக்கு சொல்லுகின்றான். தூங்குறவாளை எழுப்பி நாங்கள்லாம் உனக்கு சேகபூதமாக இருந்திருக்கோம், இத்தனை தெரிஞ்சுக்குவானாமான்றத தெரியப்படுத்துறாளாம். யா பலாத்கிருத்திய புங்கே என்பதாக சொல்ற, பலாத்கிருத்திய புங்கே, இந்த தூங்குறவாளை எழுப்புறதுன்றது இருக்கு பாருங்கோ, அந்த காலத்துலலாம் சாஸ்திரியமா இப்பவும் அப்படிதான் பண்ற. இன்னும் பெரியவாள்லாம் விடியற்காலையில எழுந்து வேதாத்தியனும் சொல்லித்தருது. இந்த அத்தியாபனம் அப்படின்றத அத்தியாபயந்தின்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, இந்த அத்தியனம் பண்றதுக்கு உகந்த காலம், அதுவும் சந்த சொல்றதுக்கு உகந்த காலம் பிம்மாத வேலை தான். அந்த விடியற்காலையிலன்றதுனால
இங்கேயும் அப்ப தூங்குறவாள் பசங்களை எழுப்பி சொல்லி கொடுக்குறா. அதே மாதிரி இவர் தூங்குற மாதிரி சொல்ற நினைக்கிற எம்பெருமானை எழுப்பி அவள் சொல்லுகிறாள். சொல்றது மாத்திரம் இல்ல, பலாத்கிருத்திய ஸ்ரோச்சிஷ்டாயாம் ஸ்ருதி நிகழித்தம். பலாத்கிருத்திய அப்படின்னா அந்த கிருஷ்ணனை பலாத்காரம் பண்ணி அனுபவிக்கிறாளாம். ஒரு புருஷன் ஸ்திரீயோட கூட இருக்கிறதுன்றது இருக்க, ஸ்திரீ வேணா புருஷன் வேணா ஸ்திரீயை பலாத்காரம் பண்றதுன்றது சகஜமா இருக்கலாம். ஸ்திரீ புருஷனை பலாத்காரம் பண்றதுன்றது ஒரு இயல்பான நிலை இல்லை. அதுக்கு விபரீதமாக இவ பண்றாளே அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த ஸ்திரீகளுக்கு ஏற்பட்டதாக இருந்திருக்கிறது அச்சம் மடம் என்பது போன்றதாக இருக்கின்ற ஒரு குணங்கள். அந்த குணங்களை விட்டு இவ பலாத்காரம் பண்ணுவாளா அப்படின்னா, இது அது கிடையாது, பகவத் அனுபவம் அது. அதாவது நாம வெறும் நம்ம திருஷ்டியில பார்த்துட்டு இருக்கிற புருஷன் ஸ்திரீ இவாறு பெண் இவாறு ரெண்டு பேரும் சேர்றதுன்றது அந்த அனுபவத்தை சொல்லல, இந்த பகவத் அனுபவத்தை சொல்றது. எம்பெருமான நாம அணுகிட்டு அவர் பார்க்கிறோம் சேவிக்கிறோம், சேவிச்ச மாத்திரத்துல அவர் புன்சிரிப்போட கூடையும் ஒரு சௌந்தரியத்தையும் லாவண்யத்தையும் காண்பிச்சென்று ஒரு மதுராலாபம் பண்ணிட்டு இருக்கிற அந்த பெருமாளை பார்த்த உடனே எத்ததான் அனுபவிக்கிறது எத்த அனுபவிக்க கூடாதுன்னு தெரியலன்றதுக்காக எல்லாத்தையும் சேர்ந்து பலாத்கரித்து அனுபவிக்கிறது தான் பகவத் அனுபவம். அதுக்கு பலாத்காரம் பண்ணதுனால தேவையில்லை, தப்பில்லை. அதே மாதிரி தான் இது பகவத் அனுபவமா இருக்கிறதுனால தான் தான் ஒண்டியா அனுபவிக்கிறது இல்லை, எல்லாரையும் கூட்டிண்டும் அனுபவிக்கிறா. அவோ அப்பேற்பட்டவள் ஸ்ருதி நிகழித்தம், தன்னுடைய பூமாலை இருக்க அந்த பூமாலையாலே கட்டுண்ண பண்ணினவளாக இருந்துருக்கா. பெருமாள் அவர் அந்த யசோதா பிராட்டி இருக்காள, யசோதா பிராட்டியினுடைய கண்ணனும் சிறுதாம்புனால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், அவருடைய சின்ன கயிறுல கட்டுண்டவன். அதே மாதிரி கோதா பிராட்டி இருக்காள், கோதா பிராட்டியினுடைய அந்த பூமாலை இருக்கு பாருங்கோ, அந்த பூமாலையினாலே கட்டுண்டவன், ஸ்ருதி நிகழித்தம் கட்டப்பட்டவனாக இருந்திருக்கார். அப்படிப்பட்ட எம்பெருமானை புங்கே அனுபவிக்கிறாளோ, எந்த கோதாதேவி அனுபவிக்கிறாளோ அந்த கோதாதேவினை தசியை இதம் இதம் நமஹா, அவளுக்காக மீண்டும் மீண்டும் இந்த நமஸ்காரத்தை செய்கின்றேன். இதம் நமஹா, இந்த நமஸ்காரமானது பிரணாமமானது பூய ஏவாஸ்து பூயஹா அப்படின்னார். பூயஹா அப்படின்னாக்கா இது ஒரு பகுவச்சனமான சப்தம். பகுவச்சனம்னா மூணுக்கு மேல இருக்கிறது, மூணு மூணுக்கு மேல இருக்கிறது தான் பகுவச்சனம்னு சொல்றது. அப்ப பூய ஏவா பூயஹா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்போ நாலு நாளா நாலு நாளா இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப நாலு நாளா இருக்கிற பிரணாமம் இருக்கு, அந்த பிரணாமத்தை நான் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆகையால இந்த முதல் இந்த தனியனால லோகஹிதத்துக்காக அந்த என்ன கோதா பிராட்டி பெரிய பிராட்டி சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் என்பது சொல்கிற, அகல அவ பூமி பிராட்டியாகவும் கோதா பிராட்டியை சொல்றோம், அந்த கருணையினாலே பெரிய பிராட்டி மாதிரியாகவும் இருந்துருக்கான்னு சொல்லப்படுகிறார். பெரிய பிராட்டியும் கோதா பிராட்டியும் என்னத்துக்கு வந்துடும் ஒரு சாமியம் இங்க சேர்க்கிற அப்படின்னு கேட்டா, பெரிய பிராட்டியாக இருந்துருக்கிற சீதா பிராட்டி அசோகவனத்துல இருந்துருக்கா. அசோகவனத்துல இருந்துருக்கச்சு ராவணன் இதே மாதிரி தத்தோதீத்த திரியாமாயாம் திரியாமாயாம் திசானனஹான்னு சொல்ற அந்த கடைசி வழியில மூணாவது யாமத்துல அவ அங்கேருந்து பிராட்டியினிடத்துல வரான். இந்த பிராட்டியினிட வந்து நீ என்னுடைய அந்தப்புறத்துக்கு வரணும்னு சொல்லி அவனோட சீதா பிராட்டிய கேட்கிறான். கேட்கச்சு அப்ப அவனுக்கு உபதேசம் பண்றான், அப்பா நீ பண்ற காரியம் எல்லாம் நடத்தினா மந்திரத்தை கிருத்தான்னு சாட்சாத்தா பேசலையாம், நடுவுல புல்ல கிள்ளி போட்டுட்டு அவனுக்கு உபதேசம் பண்றான். அப்பா நீ இப்படி எல்லாம் பண்ணாத, நான் ராமனுடைய மனைவி, பிறன் மனைவி நோக்க கூடாது, இது ரொம்ப தப்பு, மகா பாப்போம், இந்த காரியத்தை பண்ணாத, உனக்கு சொல்ற நீ கணக்கு போயிச்சு போனா இப்பவும் ஒண்ணும் கட்டு போல, மித்ர மௌபைக்கும் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரிசதா வதஞ்சா நிச்சதா வீரம் தொயாசௌ புருஷர்ஷபா, நீ அழிந்து போகாமல் இருக்கணும்னு கணக்கு நீ நினைச்சியானாக்கா நீ ராமனிடத்துல போய் சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்லலாம். என்ன சரணாகதி பண்ணுன்னு சொன்னா, அவ்வளவு தூரம் இவன் ராஜாவா இருக்கிறவன், இவன் தலை வணங்கவே மாட்டானே, இவன் போய் சரணாகதி பண்ணுன்னு சொன்னா இவன் பண்ணுவானா மாட்டானான்னு ஒரு சந்தேகம் வருது. அதுக்காக அவ என்ன சொல்ற, ராமனோட நட்போட நட்பன் நண்பனா இருந்து போயிடு, அதுவே போரும்பா உனக்கு நல்லதுன்னு உபதேசம் பண்றா. அப்ப எதிரியாக இருந்துருக்கிற ஆர்திராபராதியாக இருந்துருக்கிற
ராவணனுக்கு கூட நல்லதையே நினைக்கிறவளாக இருந்துருக்கவோ சீதா பிராட்டி. இதுதான் அதே மாதிரிதான் ஆண்டாளும் நம்ம விஷயத்துல நாம நிச்சய நிச்சயம் தப்பு பண்ணதாக இருந்துருக்கோம். நிச்சய நிச்சயம் எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு ஆளாகுபவர்களாக இருந்துருக்கோம். அஜ்ஞாச்சேரி மமத்ரோகின்னு சொல்லி சொல்ற எம்பெருமானுடைய நித்ய கைங்கரியங்கள் இருக்க ஆஜ்ஞா கைங்கரியம் அனுஜா கைங்கரியம்னு சொல்லக்கூடிய அந்த கைங்கரியங்களை எதையும் செய்யாமல் எதிர்த்தட்டில் நாம இருந்துருக்கவனாக நாம இருந்துருக்கோம். அப்படிப்பட்ட நமக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணுவதற்காக ஏற்படுத்தின ஒரு ஸ்ரீ சூக்தி தான் திருப்பாவை என்ற ஸ்ரீ சூக்தி. அதை நமக்காகவே வழங்கினவளாக இருந்திருக்கிறதுனால அந்த ஆண்டாள் பெரியபிராட்டிக்கு கருணையா கமலாம் இவான்யான்னு சுவாமி தேசிகன் ஆண்டாளை மங்களாசாசனம் பண்றார். அப்படிப்பட்ட ஆண்டாளுடைய ஒரு விசேஷத்தை ஆண்டாளுக்கு நம்மளுடைய பிரணாமமானது பூய ஏ வாஸ்து பூயா மீண்டும் மீண்டும் மேன்மேலாகவே மறுபடியும் அடிக்கடி ஆகக் கடவுதுன்னு இந்த தனியன்ல முதல்ல பிரார்த்தனை பண்ற. அடுத்த தனியன் கோதான்ற ஒரு திருநாமம் ஆண்டாளுக்கு. கோதான்ற திருநாமத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா காம் ததாதி இது கோதா. காம்னா வாச்சம், காம வாக்கு. அந்த வாக்கை கொடுத்திருக்கிறவள் எப்பேற்பட்ட வாக்கு. எல்லாருக்கும் எம்பெருமானுடைய எல்லாரும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெரும்படியான வாக்கை கொடுத்தவள் கோதா தேவி. இந்த கோதா அப்பேற்பட்ட கோதா தேவிக்கு நம்மளுடைய பிரணாமங்கள் இருக்கட்டும் என்பதாக முதல் ஸ்லோகம். அடுத்தது தமிழ் இது உய்ய கொண்டார் அருள் செய்த தமிழ் தனியன் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இந்நிகையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. பாமாலை மாத்திரமில்ல பூமாலையும் சூடி கொடுத்தவள். அந்த துளசி மாலையை சூடி கொடுத்தவள் தான் முதலிலே சூடி கொடுத்துண்டு சூட்டிண்டு அப்புறமா களைஞ்சு எம்பெருமானுக்கு கொடுத்தாள் என்பதாக சொல்லுகின்றார். இன்னைய தினத்திலையும் பார்த்தோம்னாக்கா தேவப்பெருமாள் சன்னதியில் ஆண்டாள் சன்னதின்றது அந்த மலைக்கு போற அந்த பிராகாரத்தில் மலை பிராகாரத்தில் இருந்துருக்கு. எப்போ பெருமாள் எழுந்தருளினாலும் அந்த பெருமாள் எழுந்தருளுக்கே ஆண்டாள் சன்னதிக்கா போக மாட்டேன். திரும்புகாலில் திருப்பி மலைக்கு எப்போ எழுந்தருளினாலும் ஆண்டாள் சன்னதி வாசலில் நின்று பெருமாள் சாத்தின் இருக்கிற மாலையை களைஞ்சி அன்னைக்கு என்ன மாலை சாத்தின் இருக்கிறோ அதை களைஞ்சி அதை ஆண்டாளுக்கு சாத்தி ஆண்டாளுக்கு ஒரு உபகாரம் கல்பூர ஆர்த்தி உபகாரம்லாம் சமர்ப்பிச்சு கல்பூர ஆர்த்தி பண்ணி அந்த மாலையை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு என்ன சூடி கொடுத்த மாலையாகணும் அந்த மாலையை சமர்ப்பிச்சு அதுக்கப்புறமா தான் பெருமாள் மலைக்கு ஏழுவே. இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி இது. அந்த சூடி கொடுத்தவள் சூடி கொடுத்தவளுடைய அவளை ஆண்டாளை கோதா பிராட்டியை சொல் என்றால் சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்பதாக சொல்லி சொல்லுகின்றார். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம். இந்த திருப்பாவை 30 பாசுரமும் யாருக்கு சொன்னா அப்படின்னு கேட்டா இது சொன்னது 30 பாசுரமும் அரங்கனுக்கு சொன்னாலாம். என்னது இது கிருஷ்ணன் விஷயமா தான் இருக்க திருப்பாவை 30 பாசுரத்துல எங்கேயுமே ரங்கநாதன் பேரே வரவே இல்லையே இது என்னது அரங்கன்னு. கொண்டல் வண்ணாய் கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் அண்டர்கோன் அணி அரங்கன் என்று ஆழ்வார் ஏற்கனவே சொல்லிட்டார் அவர். ஆகையால கிருஷ்ணன் வேற அரங்கன் வேற இல்ல அரங்கன் தான் இவரை சொல்லி சொல்றார். அன்னவயல் புதுவைன்னு அன்ன பட்சிகள்லாம் சஞ்சரிக்கிற இடம். அன்ன பட்சிகள்ன்றது எங்க சஞ்சரிக்கும்னா எந்த இடம் சாத்விகமாக இருந்திருக்கோ அந்த இடத்துலதான் அன்ன பட்சின்றது சஞ்சரிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல அன்னவை அது சீவில்லிபுத்தூர் அப்படிப்பட்ட இடமாக இருந்திருக்கான். அந்த சீவில்லிபுத்தூரை சேர்ந்தவளாக இருந்திருக்கிற ஆண்டாள் எனப்படுபவளும் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை அந்த ரங்கநாதனுக்காக அவன் அனுகிரகம் செய்வதற்காகவே திருப்பாவைன்னு பெயருள்ள பல்பதிகம் அதாவது 3 பத்துக்களை உடைய நல்ல பாமாலைகளை இருக்க அந்த பாமாலைகளை அருளி செய்தார் அப்படின்னு சொல்ற. இப்போ ஆண்டாளுக்காக ஆண்டாள் அரங்கனுக்கு தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டா ஆண்டாள் கல்யாணம் பண்ணிட்டது யார அரங்கனை தான் கல்யாணம் பண்ணிட்டார்னு சொன்னோம். ஏன்னா
கண்ணாளன் கோடித்து கன்னிதன்னை கைபிடிப்பான், பெண்ணாளன் பேணுமூர் அரங்கமே அப்படின்னார். பெண்ணும் பேணுமூர் அரங்கமே அப்படின்னார். ஊரும் அரங்கம், பேரும் அரங்கம், எல்லாம் அவனே அரங்கம்னு சொல்லி சொல்றது. அதனால இருந்துருக்கிறது ரங்கநாதன் விஷயமாக இது பண்ணிருக்காள். அர்ப்பணம் செய்தவள் சொல்லி கொடுத்தாள். அந்த பாமாலைய ரங்கநாதனுக்கு அர்ப்பணம் பண்ணி சூடி கொடுத்தவளாக இருந்திருக்கிற அந்த தாயாரை, கோதா பிராட்டியை நாம் எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக என்பதாக இந்த தனியன் அடுத்த தனியனுக்கு, தமிழ் தனியன்ல முதல் தனியனுக்கு அர்த்தம். அடுத்தது இதுக்கு அந்த ஆண்டாள் விஷயத்துல நாம பிரார்த்திக்கிறது என்ன இருக்கு, ஆண்டாள்ன்றது நாம என்ன பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விரி என்ற இம்மாற்றம் நாம் கடவா பண்ணவே நல்கு. சூடி கொடுத்த சுடர் கொடியே துழாய் மாலை சுடிகூடு முடிசூடி கொடுத்த மாதே, சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற துழாய் மாலை முடிசூடி கொடுத்த எந்த எந்த மாலையே தன்னுடைய தலையில சூடி பெருமானுக்கு கொடுத்த அப்படின்னா திருத்துழாய் மாலையை தான் கொடுத்தாலும். யாரான சாதாரணமா திருத்துழாய் என்ன பண்ணுவோம், எல்லாரும் மூந்துப்போம், அதாவது மூந்து வாயில போட்டுக்கிறது, இது பண்றது, இது மீதி போன காதல வச்சுப்போம், இதுதான் பண்றது திருவாரசன் பண்ணாக்க. கல்ல யாரான திருத்துழாயை வச்சுக்கிறட, இது வாசனைக்கோசரம் இருந்துட்டு இருக்கிறதா இருந்துட்டு மீதி மல்லி புஷ்பம் ரோஜா புஷ்பம் இதெல்லாம் வச்சுக்கமே தவிர திருத்துழாயை வச்சுக்கிறது இல்லை. ஆகையால ஆண்டாள் சூடி கொடுத்தது துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதிரின்னு சுவாமி தேசிகன் சரிக்கிறதுனால திருத்துழாய் அந்த புஷ்பத்தை தான் சூடிண்டது, அந்த திருத்துழாயை சூடிண்டது என்னன்னாக்க எம்பெருமான் இடத்துல இருக்கிற ஒரு பிரேமையினாலதானே தவிர தனக்கு அலங்காரத்துக்காக அது பண்ணலைன்றது ஏற்படுறது. இதனால சூடி கொடுத்த சுடர் கொடியே அவர் மங்கள தீப லேகமாக இருந்துருக்கா, சுடர் கொடியாக இருந்துருக்கா, மின்னல் கொடி போல இருந்துருக்கா, எம்பெருமான் கார்மேக வண்ணனாக இருந்துருக்கா, அந்த மேகத்துல மின்னல் கொடி மாதிரி இருந்துருக்கா அவள் ஆண்டாள். அவள் தொல்பாவை, அது இந்த பாவைனாக்க நோன்புன்னு அர்த்தம், தொல்பாவைன்னா பழமையான நோன்பு. அந்த மார்கழி மாசத்துல இருக்கக்கூடிய விரதம்ன்றது இன்னைக்கு நேற்று ஏற்பட்டதில்லை, எத்தனையோ நாளா இருக்கக்கூடிய விரதம். அந்த நோன்பை பறைசாற்றக்கூடியதாக இருந்திருக்கிற திருப்பாவையை பாடி அருளவல்ல, எல்லாரும் அதை பாடினா அதை பாடி எல்லோரையும் அனுகிரகிக்கக்கூடியவளாக இருந்திருக்கா யாரு, அந்த ஆண்டாள் தான். அந்த ஆண்டாள் பண்ற பல்வளையாய் என்பதாக, பல்வளைய அநேக வளைகளை ஆபரணங்களை அணிந்தவர்களாக இருந்திருக்கிற ஆண்டாள் கோதாதேவியே, நான் எனக்கு ஒரு ஒன்னிடத்துல ஒரு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனைய நீ எனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். நான் என்ன பிரார்த்தனைப்பா என்ன சமாச்சாரம்னு கேக்குறலாம். அதுக்கு சொல்ற, நீ ஒரு பிரார்த்தனை பண்ணிய அதே பிரார்த்தனை தான் நான் பண்றேன் இப்போ அப்படின்னா, வேங்கடவர்க்கு என்னை விதி நீ என்று நீ நாச்சியார் திருமொழியில நீ பிரார்த்தனை பண்ணைய, திருவேங்கடத்தில் இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு என்னை சேகமாக ஆக்கு என்று நீ பிரார்த்தனை பண்ணைய, அதேதான் நீ சொன்ன வார்த்தையை எனக்கு நாங்கள்லாம் பிரார்த்தனை பண்றோம். நாங்களும் இந்த திருப்பாவையினுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு எங்களையும் அந்த எம்பெருமானுக்கு சேகபூதமாக இருந்து எம்பெருமானுக்கு அத்தியந்த ஒரு நெருங்கினவர்களாக இருந்து அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும்படியான ஒரு எண்ணத்தை, அதிலிருந்து மாறாமல் இருக்கும்படியான ஒரு நிலையையும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஒரு பாட்டினாலே. சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன விம்மாற்றம் நாம் கடவா பண்டமே நல்கு. இது இதுவரைக்கும் திருப்பாவையில் தனியன்களுடைய அர்த்தத்தை பார்த்தோம். அடுத்தது திருப்பாவையினுடைய அவதாரிக்கை, இந்த திருப்பாவைன்றது என்னத்துக்காக பண்ணணும், யார் பண்ணிருக்க, ஆண்டாளுக்கு என்ன ஏற்றம் என்பது விஷயங்களை நாம பார்க்க போறோம். இதில் சொல்லச்சு திருப்பாவைக்கு அநேக வியாக்கியானங்கள் இருக்கு. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் இருந்திருக்கு, பிராச்சீனமான வியாக்கியானம்,
அதுக்கப்புறமா அதுலேயே இன்னும் நிறைய வியாக்கியானங்கள்லாம் இருந்துட்டுருக்கு. அப்புறம் பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணியிருக்கா, உத்தமூர் சுவாமி வியாக்கியானம் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி நவீனமான வியாக்கியானங்கள்லாமும் நிறைய இருந்துட்டுருக்கு. அப்படி நிறைய இத்தனை வியாக்கியானங்கள்லாம் இருந்துட்டுருக்கு. செய்யக்கூட ஒரு பூர்வாச்சாரியாளுடைய வியாக்கியானங்களை முன்னிட்டு கொண்டு தான் நாம் சொல்லணும். ஆகையால் நாம் பெரியவாழ் போன வழியில் யதாமதி அடியேன் திருப்பாவினுடைய வியாக்கியானத்தை இங்கு விண்ணப்பம் செய்கின்றேன். இதில் சொல்லச்சு இங்கே ஆரம்பிக்கிறார் வியாக்கியானத்தில், திருப்பாவை வியாக்கியானத்தில் சொல்லச்சு, தேகாத்மாபிமானிகளுக்கும் ஆத்மஸ்வரூபம் கைவந்திருக்கும் ரிஷிகளுக்கும் பர்வத பிரமாணவோட்டை வாசிபோரும், ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அத்தனை வாசிபோரும், ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் அத்தனை வாசிபோரும், பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் அத்தனை வாசிபோரும் என்பதாக சொல்லியிருக்க. அதாவது பிரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானத்தில் சொல்லச்சு, இதில் பக்திர வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், வஸ்து வைலட்சண்யம் என்பதாக மூணு விஷயம் சொல்லணும். யாரான ஒரு விஷயம் சொல்கிறா அப்படின்னாக்க, ஒருத்தர் யார் சொல்கிறா அப்படின்றத பொறுத்து இருக்கு. அவளுடைய ஏற்றத்தை பார்க்கணும். சரி, சொல்கிறவா இருக்கிறது இருக்கட்டும், சொல்லப்படும் விஷயம் என்ன அப்படின்னு அந்த விஷயத்தினுடைய ஏற்றத்தையும் பார்க்கணும். வஸ்து வைலட்சண்யம் என்ன மாதிரி சொல்லியிருக்கா அப்படின்றத பார்க்கணும். இந்த மூணையும் கொண்டு தான் அந்த நூல் சிறந்த நூலா இல்லையான்றது தீர்மானம் பண்ணுறது. இப்போ பிரகிருதத்தில் சொல்லச்சே ஆண்டாளுடைய சீசூக்தி சொல்கிறோம். இந்த ஆண்டாளுடைய சீசூக்தின்னு சொல்லச்சே இது வக்திர வைலட்சண்யம். அந்த ஆண்டாளுக்கு உண்டான ஒரு சிறப்பும் என்ன சொல்லி ஆகணும். யார் சொன்னது இந்த திருப்பாவை? ஆண்டாள் சொன்னது. ஆண்டாளுக்கே ஏற்பட்டதான சிறப்பு என்னன்றத முன்ன பார்க்கணும். அந்த சிறப்பை சொல்கிறார் வியாக்கியானத்தில். தேகாத்மாபிமானிகளுக்கும் ஆத்மஸ்வரூபம் கைவந்திருக்கும் ரிஷிகளுக்கும் பர்வத பிரமாண ஓட்டை வாசிபோரும், தேகமே ஆத்மான்னு நினைக்கிறவர்களுக்கும் ஆத்மஸ்வரூபம் கைவந்தவர்களுக்கும், தேகமே ஆத்மா இல்லை, தேகத்தை காட்டிலும் ஆத்மான்றது வேறுபட்டதாக இருந்துருக்கு, அந்த வேறுபட்டதாக இருந்துருக்கிற ஆத்மாவும் சுதந்திரம் இல்லை, அது எம்பெருமானுக்கும் பெருவிராட்டிக்கும் அடிமையாக இருந்துருக்கு, அப்படி நினைக்கிறவாழ்க்கா பாருங்கோ, அவா தான் ஆத்மஸ்வரூபம் கைவந்தவர்கள். ஆத்மஸ்வரூபம் கைவந்தவர்கள் யாரு அப்படின்னா, காரணமும் காவலனுமாகி என்றும் கவலையுடன் பிரியாத நாதனான நாரணனுக்கு அடியேன் நான். அடிமை பூண்ட நல்லடியார் கல்லால் மற்றொருவர் கல்லேன் ஆரணங்கள் கொண்டு, அகமும் புறமும் கண்டால் அறிவாகி அறிவதுமாய் அருணான்கன்றி சீரணிந்த சுடர் போல திகழ்ந்து நின்றேன் சிலவிஜயன் தேரணைய சிறுவேதத்தே. சுவாமி தேசிகன் அருளி செய்கிற வார்த்தை. காரணமும் காவலனுமாகி அவன்தான் ஜெகத்காரணமாக இருந்துட்டு இருக்கான், ஜெகத் ரட்சகனாகவும் இருந்துட்டு இருக்கான், என்றும் கமலையுடன் பிரியாத நாசன் ஒரு நிமிஷம் கூட பெரிய பிராட்டியை விட்டு பிரியாததாக இருந்துட்டு இருக்கான், அப்பேற்பட்ட எம்பெருமான் நாராயணனுக்கே அடியேன் நான் அப்படின்ற ஒரு எண்ணம் யார் இருக்காளோ அவாதான் ஆத்மஸ்வரூபம் கைவந்தோ. அடிமை பூண்ட நல்லடியார் கல்லால் மற்றொருவர் கல்லேன், ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனுக்கு தஞ்சன் அல்லன் என்பது. அந்த அதே சமயத்துல எம்பெருமானிடத்துல அடிமை பூண்டவர்களாக இருந்திருக்கிற பாகவதர்கள் இருக்காளே அவர்களுக்கு நான் அடிமை. இப்படிப்பட்ட ஞானம் யாருக்கு இருக்கோ அவாதான் ஆத்மஸ்வரூபம் கைவந்தவர்கள். ஆகையால தேகாத்மாபிமானிகளுக்கும் ஆத்மஸ்வரூபம் கைவந்திருக்கும் ரிஷிகளுக்கும் எப்படி வித்தியாசம், எப்பேற்பட்ட வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, பர்வதம் பெரிய மலைக்கும் ஒரு பரமாணுவாக இருந்திருக்கிற ஒரு சின்ன ஒரு தூள் இருக்க இதுக்கும் என்ன வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம் இருந்திருக்கு என்பதாக சொல்ற. ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அத்தனை வாசிபோரும். இதோட மாத்திரமில்ல, அடுத்தது சொல்ற கம்பாரிசன், ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருந்துட்டு இருக்கான். ஆழ்வார்கள் ரிஷிகளை காட்டிலும் எத்தனையோ விதம் உயர்ந்தவராக இருந்துட்டு இருக்க. ஏன் அப்படின்னா, ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய அபிநவ தசாவதாரம், பெருமாள் அவதாரம் எடுத்து சாதிக்க முடியாததெல்லாம் ஆழ்வார்கள் சாதிச்சவர்களாக இருந்துருக்கா.
இது எம்பெருமானுடைய அபிநவ தசாவதாரமாக ஆழ்வார்கள்லாம் இருந்திருக்கா, ஆகையால ஆழ்வார்களுக்கு ஏற்றம் என்பதாக சொல்கின்றார். என்ன, ஆழ்வார்கள்லாம் பகவானை உள்ளபடி அறிந்தவர்கள், அந்த உள்ளபடி அறிந்தவர்களாக இருந்திருக்கிறதுனால அவ்வாழ்வார்களுக்கு ஏற்றம். அந்த ரிஷிகளுக்கும் பெருமாள் உள்ளபடி தானே தெரிஞ்சுருக்கா, அவளுக்கும் இவளுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு, ரெண்டு பேரும் ஒரே இதுதானேன்னு கேட்டா, ரிஷிகள்லாம் ஸ்வயத்னத்தினால தன்னுடைய பிரயத்னத்தினால தெரிஞ்சுருக்கா. விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷியா எப்படி, தன்னுடைய பிரயத்னத்தினாலதான் நாலு திக்கிலையும் போய் தபஸ் பண்ணார். ஒவ்வொரு திக்கிலையும் போய் தபஸ் பண்ணச்செல்லாம் அவருக்கு எத்தனையோ தடங்கள் வருது, அத்தனை தடங்களையும் தடங்களையும் மீறி வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷின்னு சொல்ற பதத்தை அவர் அனுப்பி அடைந்து, அதுக்கப்புறமா அந்த ஆத்ம ஜானம்ன்றது ஏற்படுறது, இதெல்லாம் ஏற்படுறதுன்றது வேற விஷயம், அது மொத்தம் சுப்பிரயத்னத்தினால. ஆனா ஆழ்வார்களுக்குன்றது எப்படின்னா, மயர்வரம் மதிநிலம் அருளப்பெற்றவர்கள், அவன் அவதார திசையிலேயே அவெல்லாம் வந்து நித்தியசூரிகளுடைய அவதாரமா போயிட்டு அப்படின்னால, எம்பெருமானாலேயே பரிபூர்ணமான ஞானத்தோடு நம் போன்றவர்களை ரக்ஷணம் பண்ணுவதற்காகவே அவதாரம் பண்ணவர்களாக இருந்திருக்கிறதுனால அவர்களுக்கு ஏற்றம் என்பதாக சொல்கின்றார். அவர்களுக்கு அவர்களுக்குள்ளேயே பார்த்தோமானாக்க பெரியாழ்வாருக்கு ஏற்றமா, ஆழ்வார்களுக்குள்ளே ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் அத்தனை வாசிபோரும். அப்படி என்ன பெரியாழ்வாருக்கு ஏற்றம், உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதான், உண்டோ பெரியாழ்வார்க்கு ஒப்பு ஒப்பு ஒருவர். பெரியாழ்வாருக்கு ஒப்பு ஒருத்தர் இருக்காரா உண்டன்னா சொல்ல முடியாது. அப்படின்னா பெரியாழ்வார்னு பேரே எப்படி வந்ததுன்னா, இதுதான் சுவாமி தேசிகனுடைய சுவாரஸ்யம். தாத்தஸ்துதே மதுபிதா ஸ்துதிலேசவசியாது கர்ணாமிருதை ஸ்துதி சதை அனவாப்த பூர்வம் துன்பம் ஒளிகுந்த கந்த சுபகாம் உபகிருத்தலேபே மகத்தர பத அனுகுணம் பிரசாதம். ஒன்னும் ரெண்டு இல்ல, நூத்துக்கணக்கான பாசுரங்கள் எம்பெருமான் விஷயத்துல பெருமாள் சாதிச்சிருக்க. அப்படி இருந்தா கூட அப்பா எல்லாம் அவருக்கு பெரியாழ்வார்னு பேர் வரலையா. தொன் மௌலிகந்த சுபகாம் உபகிருத்தியமாலாம் லேபே மகத்தர பதானுகுணம் பிரசாதம். நீ சூடி கொடுத்த மாலையை கொண்டு போய் பெருமாளுக்கு அந்த வட்டபத்திர சாயிக்கு சமர்ப்பிச்சதுனால அவருக்கு பெரியாழ்வார்னு பேர் வந்திருப்பான். அப்போ அந்த பெரியாழ்வார்ன்ற பேருக்கும் காரணமாக இருந்திருக்கிறது ஆண்டாள் தான் ஏற்படுறது. இது சுவாமியினுடைய அனுபவம். அப்போ மீதி ஆழ்வாரு காட்டிலும் பெரியாழ்வாருக்கு ஒரு ஏற்றம். ஏன் அப்படின்னு கேட்டா, அவருடைய ஒரு பக்தி பரிவாகத்தினால பெரியாழ்வார் அந்த பெருமாளை பெருமாள் பாவிக்கல, அவருக்கு கணிச்சல் கண்ணச்சல் வந்துட போறதேன்னு சொல்லிட்டு பல்லாண்டு பாடுறார். அவர் காப்பீடு பாடுற பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு அவரை மங்களாசாசனம் பண்ற கொண்டல்ல. அவருடைய ஒவ்வொரு நிலையும் பார்க்கணும், தன்னை யசோதை நிலையில ஆயிடுற. இப்படி ஒவ்வொன்னா தன்னை தன்னை ஆக்கிக்கிறவர் அவர். கொண்டல்வண்ணா இங்கே போதராஜே கோயில் பிள்ளாய் இங்கே போதராஜே தெந்தரஜூழ் திருப்பேர் கிடந்த திருநாரணா இங்கே போதராஜே. அந்த பகவத் அனுபவம் அதுவே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, பெருமாள் அவளுக்கு பொறுத்த வரைக்கும் பெரியாழ்வாரை பொறுத்த வரைக்கும் மாதிருஸ்தானத்தை அடைஞ்சிட்டு வாவான்னு கூப்பிடுறதாக இருந்திருக்கு. கண்ணா நான்முகனை படைத்தானே காரணா கரியாய் அடியேன் நான் உண்ணானாள் பசியாவது ஒன்றில்லை ஓவாதே நமோ நாராயணாவென்று எண்ணா நாளும் இருக்கு இருக்கு சாமவேத நான் மலர் கொண்டு உணவாதம் நன்னானாள் அவை தத்துருமாகில் அன்று எனக்கு அவை பட்டினி நாளே என்பதாக பெரியாழ்வார் சொல்ற. சாப்பிடாத நாள் பட்டினி நாள் இல்ல என்னை பொறுத்த வரைக்கும். கண்ணா நான் மனமைப்படுத்தனே காரணா கரியாய் அப்படிப்பட்டவனே, அது என்ன பொறுத்த வரைக்கும் எண்ணிய தினத்துல எந்த தினத்துல அந்த பிரணவ் பகவன் நாமோச்சாரணம் நமோ நாராயணான்ற சப்தத்தை நான் சொல்லாத இருந்திருக்கணும், அன்னைக்குதான் எனக்கு பட்டினி நாள். என்னை தினத்துல இதுதான் திருவாராதனத்துக்கு மூல காரணம். இந்த மந்திர புஷ்பம்னு சொல்றமே ரிக்வேஜு சாமவேத நான் மலர் கொண்டு உணபாதம் நன்னானாள்ற திருவிழம் நித்தியம் மந்திர புஷ்பம் பண்ணச்சே அக்னிமீட புரோஹிதம் யஜ்னசு சொல்றமோ இல்லையோ, நாலு வேதத்தினுடைய ஆரம்பத்தை சொல்லி அங்க மந்திர புஷ்பம்னு சொல்லச்சே பெருமானுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறோம். என்னைக்கு திருவாராசனம் பண்ணாதனாலோ அன்னைக்கு பத்னி நாள் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படி எல்லாம் பகவத் அனுபவத்தை உடையவராக இருந்திருக்கிறத அவர் தான். அப்போ பெரியாழ்வாருக்கு ஒரு ஏற்றம் அப்படின்னார்.
ஒவ்வொருத்தருக்கு ஒரு சிலருக்கு ஒவ்வொரு விதமான ஒரு பிரசித்தி வரும். அந்த உலகத்துல புகழ்ன்றது இருக்கு பாருங்கோ, இது தன்னுடைய செயல்னால ஒரு புகழ் வருது. ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருக்கான்னாக்கா, அந்த விஞ்ஞானியா இருந்துட்டு இருக்கிறவன் தான் ஏதோ ஒரு காரியம் செய்யறது செஞ்சதுனால அவனுக்கு ஒரு புகழ் வருது. சரி, ஒரு பெரிய கவியா இருந்துருக்கு, அவன் எத்தனையோ காவியெல்லாம் பண்ணதுனால ஒரு புகழ் இருக்கு. சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, அவன் அப்பாவனால புகழ், ஒரு பெரிய மகான் சுவாமியினுடைய குமார அப்படின்னு சொல்றதுனாலயே ஒரு ஏத்தம். அந்த மாதிரி சில பேருக்கு இருந்துருக்கு. சில பேருக்கு என்ன அப்படின்னு கேட்டா, பசங்களால புகழ், அந்த அப்பாவா இருக்க வரைக்கும் இவர் யார் தெரியுமா அப்படின்னா, அப்பேற்பட்ட சாஸ்திரஜனா இருக்கும், அவருடைய அப்பா இவர், அவருடைய அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றது. யசோதைக்கு புகழ் சொல்லிச்சு, என்னொன்று நூற்றாள்களோன்ற இவர் ராமனை இந்த கர்ப்பத்துல பெறுவதற்கு யசோதா பிராட்டி என்ன பாக்கியம் பண்ணாளோன்னு சொல்லி சொல்ற, ராமனால யசோத பிராட்டிக்கு புகழ், ராமனால தசரத சக்கரவர்த்திக்கு புகழ், இப்படி எல்லாம் இருந்துருக்கு. ஆனா மூணு விதமான புகழ் இருக்கு பாருங்கோ, தன்னால ஏற்படுற புகழ், தகப்பனால ஏற்படுற புகழ், குழந்தைகள்னால ஏற்படுற புகழ்ன்றது, எல்லா விதமான புகழ்ன்றது யாருக்கு ஏற்படுறது அப்படின்னா, வியாசருக்கு தான் ஏற்படுதான். வியாசம் வசிஷ்டனத்தாரம் சக்தே பௌத்திர மகள் மடம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோனிதிம். வியாசர் யாரு, எப்பேற்பட்ட வியாசர் யாரு அப்படின்னா, வசிஷ்டனத்தாரம், வசிஷ்டருடைய நத்தா கொள்பெயர். சக்தே பௌத்திரம், சக்தின்ற மகர்ஷி அவருடைய பேரன், பராசரனுடைய பிள்ளை. இது ஒண்ணு, ஏன்னா ஒவ்வொருத்தருமே ரொம்ப பிரசித்தமானவர். அவர் வியாசர சாயத்த பிரசித்தி, அவர் தான் மகாபாரதாதிகள்லாம் பண்ணவர். ஆகையால அவருக்கே உண்டான பிரசித்தி இருந்துட்டு இருக்கு. சுக தாத்தம் என்பதாக சொல்லுகிறார், சுகருக்கு, சுக மகர்ஷிக்கு தகப்பனராக இருந்துட்டு இருக்கார். ஆகையால சுகர்னாலையும் அவருக்கு ஒரு பேர் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி பெரியாழ்வாருக்கு ஏற்பட்டது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எல்லா விதத்தினாலையும் பிரசித்தி. ஆண்டாளுக்கு தகப்பனான்றதுனாலையும் ஒரு பிரசித்தி, அவர் வந்து கல்பசாஸ்திரங்கள்லாம் பண்ணவன்றதுனால ஒரு பிரசித்தி, உயர்ந்த ஒரு குலத்துல சேர்ந்தவன்றதுனால பிரசித்தி. அப்படிப்பட்ட பெரியாழ்வார் மீதி ஆழ்வார்களை காட்டிலும் தலை சிறந்தவராக எண்ணப்படுகிறார் என்பதாக சொல்கின்றார். மீதி ஆழ்வார்களுக்கும் அந்த பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் ஒரு வாசி இருக்குன்னு இருக்கு அப்படின்னா, அதே மாதிரி பர்வத பிரமாண ஓட்டை வாசி இருக்கு என்பதாக சொல்லுகின்றார். அப்படி என்ன, பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் அத்தனை வாசி போரும் என்பதாக சொல்லுகின்றார். லோகம் மொத்தம் தூங்கின்றிருக்கிறான், தூங்கின்றிருக்கிறச்சே தூங்கின்றிருக்கிறவன்ல அவள் எல்லாம் எழுப்புற. பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா, அநாதி மாயையா சுத்தகா என்பதாக சொல்லுகின்றார். அநாதி மாயினாலே தூங்குகின்ற ஜனங்கள் இருக்க அந்த அவள் எல்லாம் எழுப்பார். அநாதி மாயையா சுத்தகா எதா ஜீவகா பிரபுத்தியதே அஜம் அனிந்திரம் அஸ்வப்னம் அத்வைத்தே புத்தியதே ததா என்பது சொல்றது. அதாவது இத்தனை நாள் யதாவஸ்திதமான உண்மையான தன்னுடைய ஆத்ம ஜானம் தெரியாமல் மாயினால தேகமே ஆத்மா, ஆத்மாவெல்லாம் சுதந்திரமாக இருந்துருக்குன்னெல்லாம் நினைச்சிருந்தவா அவள்லாம் எழுந்திருக்கிறது. எழுந்த பிற்பாடு ஆத்மான்றது அழிவில்லாதது அதுக்கு என்பதை தெரிந்து கொள்கிறார்கள் என்பது சொல்றார். அந்த மாதிரி இந்த இடத்துல ஆண்டாள் என்ன பண்றா அப்படின்னா, பெருமாளையே எழுப்புற. அந்த எழுப்பி இதுக்கு உண்டான ஒரு ஸ்தோத்திரத்தை பண்றதுனால அவளுக்கு பிராட்டிக்கு ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்றார். எழுப்புறதுனால ஏற்றம்னு சொல்றதுன்றது அதுவும் கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைவா இருக்கு. ஆனா இந்த இடத்துல தீபப்பிரகாசன் விஷயத்துல சரணாகதி தீபிகையில சுவாமி அருள் செய்த ஒரு ஸ்லோகத்தை பார்க்கணும். நித்ரா இதான் நிகம வர்த்மனி சாருதர்ஷி பிரஸ்தான சக்தி ரஹிதானு பிரதிபோத்ய ஜந்தூனு ஜீர்ணஸ்தனந்தய ஜடந்த முகானி வாஸ்மானு மேதும் முகுந்த யதசே தயயா சகத்வம். பெருமாள் ஒரு காரியம் பண்ணணும்னு நினைக்கிறேனா, அது பண்ண யதசேன்னு சொல்ற பிரயத்தனம் பண்றேனா, ஆனா அது முடியலையா. எல்லாரையும் எழுப்பணும்னு நினைக்கிறேன்னா, ஆனா எழுப்ப முடியலையா. ஆனா ஆண்டாள் எல்லாரையும் எழுப்பிடுறான். அதான் இவளுக்கு ஒரு சரசு, ஆண்டாளுக்கு உண்டான ஒரு ஏற்றம். நித்ராயிதான் நிகமவர்த்மனி சாருதரிசி, நிகமவர்த்மனி நித்ராயிதான்னு என்பதாக சொல்லுங்க. நிகமர்மவர்த்மனி தான் மறைவழி, வேத மார்க்கம் இருக்கு பாருங்கோ, அந்த வேத மார்க்கத்துல நித்ராயிதான்னு தூங்குபவர்களாக இருந்துருக்காருன்னா, என்னது இது தூங்குன்றது அப்படின்னு கேட்டாக்க,
இந்த அநாதிமாயமான சம்சார ராத்திரி இருக்கு பாருங்கோ, அந்த சம்சார ராத்திரியில அப்படியே மூழ்கி போயிட்டு இருக்கா. சம்சாரத்துல அவாவா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு போயிட்டு இருக்கா. ஒத்தரான ஆத்மான்னு ஒன்னு தனியா இருக்கு, அந்த ஆத்மா உஜீவிக்கிறதுக்காக ஒரு வழி நாம காரியம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் போயிட்டு இருக்கவராக இருந்துட்டு இருக்கா. ஆகியதான் உபனிஷத்து சொல்றது, உத்திஷ்டதா ஜாகிரதா பிராப்தியவா நிபோதத்தா என்பதாக. ஏந்திரா தூங்கிட்டு இருக்காது அப்படின்னா என்ன, மூச்சுட்டு இருக்கவனை பார்த்து ஏந்திரா தூங்கிட்டு இருக்காதுன்னு சொன்னா, இந்த மாதிரி எண்ணத்தோட இருக்காதே என்பதாக. நித்ராஜிதான் நிகமவத்மனி சாருதர்சி. சாருதர்சி அப்படின்னா ஒரு அழகிய கண்களை உடையவள். சாருதர்சி அப்படின்றது கணிசி, அதாவது நன்மைகளையே எண்ணுபவளாக இருந்துருக்கவள், கண்ணோட்டத்தை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நஸ்மரத் அபகாரானாம் சதமத்ய ஆத்மவத்தையா கதஞ்சித் உபகாரேன கிருதே நைக்கேன துஷ்யதி என்பதாக சொல்லுகின்ற. அதாவது எத்தனையோ அபகாரம் பண்ணா கூட அது எதையும் நினைக்காமல் ஏதோ ஒரு உபகாரம் பண்ணினதை நினைச்சுட்டு இது பெருசா பண்ணிட்டான்னு நினைக்கிறது இருக்கு பாருங்கோ, இதுதான் விசேஷம். நித்ராஜிதான் நிகமவர்த்மனி சாருதர்சி பிரஸ்தான சக்தி ரஹிதான் பிரதிபோத ஜந்தூன். எங்கேயோ ஒரு டெஸ்டினேஷனுக்கு போய் சேரணும், போய் சேர்றதுக்கு இவனால முடியுமா அப்படின்னா, இவனால நடக்கிறதுக்கு முடியாது, சக்தி இல்லாத பிரஸ்தான சக்தி இதுக்கு இடம் இல்லாத ஆளாக இருந்துட்டு இருக்கா. அந்த ஜந்துக்களை எழுப்புறான்னா எப்படி ஜந்துக்குன்னா, ஜீர்ணா தனந்தயா ஜட அந்த முகா நிவாஸ்மானு. அதாவது ஜீர்ண வயசானவ, வயசானவனா இருந்தானா அவன் கழுவனா போயிட்டா அவனால நடக்க முடியாது. ஸ்தனந்தயம் பால் குடிக்கும் பிராயத்தில் இருக்கிற ஒரு பசங்க குழந்தைகள், இவாளாலையும் முடியாது. ஜடம் இவனுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படிப்பட்டவனாக இருந்துட்டு இருக்கவன். அங்கம் கண் தெரியாதவனாக இருந்துட்டு இருக்கான், கண் தெரியாதவனுக்கு சக்தி இல்லாதவனாக இருந்துட்டு இருக்கான். இப்படிப்பட்டவனாக இருந்துட்டு இருக்கிற அஸ்மான் நம்மை நேத்தும் முகுந்தய தசே தயாசகத்வம். ஹே முகுந்தா தீப பிரகாசனே, தயாதேவியோட கூட சேர்ந்து எங்களையும் அழைத்து செல்வதற்கு நீ பிரயத்னம் பண்ற அப்படின்னு தான் சொல்றாரே தவிர, நீ அழைக்கும் போறேன்னு சொல்லல. ஆனா ஆண்டாள் என்ன பண்ற அப்படின்னா, எல்லாரையும் கொண்டு வந்து விடுறாளாம், அந்த மாதிரி சேர்த்து விடுறவளாக இருந்துருக்கா ஆண்டாள் என்பதாக சொல்லுகிற. ஹர்துந்தமஹா சதசதீச விவேக்துமீசாம் மனம் பிரதீபமிவ கருணிகோ ததாதி. பெருமாள் என்ன பண்றாருன்னா, சாஸ்திரத்தை நமக்காக கொடுக்கிறவர். நம்ம தயாசத்துக்கு சொல்றாரு, சாஸ்திரம் சாஸ்திர பாணின்னு அழிவில்லாததாக இருந்துட்டு இருக்கிற சாஸ்திரமாகிற ஒரு கையை அந்த தயாதேவியினுடைய பிரேரணையினால நம்ம நீட்டி நம்மள வந்து சம்சார சாகரத்துல பீமேனித்தம் பௌஜானுதோ மஜதாம் மாணவானாம் ஆலம்பார்த்தம் விடுகிறி பிரிகி தொன்னிதேசா பெயின்கே. அந்த தயாதேவியினுடைய கட்டளையினால அந்த கையை நீட்டுறார் அப்படின்னு சொன்னா, அந்த சாஸ்திரத்தை கொடுத்துட்டான். அந்த கொடுத்துட்டாக்க அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அது உடனே பார்த்து எல்லாரும் அந்த சாஸ்திரத்துல இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லியிருக்கு, நல்ல வழியா போலாமோ இல்லையோ, ஆனா போகமாட்டேன்றா. இந்த விளக்கை ஏற்றி வச்ச உடனே வழி தெரிஞ்செடுத்து போலான்றது போகாத ஈசல் மாதிரி அந்த விளக்குல போய் வேறானா. தேனாவலோ கே கிருதி நகா பரிபுஞ்சதேதும் தத்ரைவகேபி தபலா சலபீபவந்தி. சில விட்டில் பூச்சிகள் இருக்கு பாருங்கோ, அந்த எரியிற விளக்குண்ட போய் கிட்ட போயிடுச்சுன்னாக்கா அது போய் விழுந்து மடிஞ்சு போறது. அதே சமயத்துல மீதி பேர்லாம் புண்ணியம் பண்ணவாளா இருந்துட்டு இருக்கவா, வழி தெரிஞ்சு சாஸ்திரத்தை தெரிஞ்சு நல்ல வழியை அடைகிறா. மாறி மாறி பரபரப்பும் பிறந்து இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி விஷயத்துல பார்த்தோம்னாக்கா, பெருமாள் பண்ண காரியம் இருக்க அதை காட்டிலும் மேற்படியான காரியத்தை ஆண்டாள் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற. பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவதாரங்கள்லாம் எடுத்திருக்க. அவதாரம் படைச்சு சகதேவ பிரபன்னாய் தவாத்மீதே ஆச்சிரே அபயம் சர்வபூதேபியோ தட்டாமே தத் விரதம்னு சொல்லி சொல்ற இந்த ராமசரண மந்திரம், அது சரமஸ்லோகம். இந்த விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ணவராக இருந்துட்டு இருக்க. அப்பேற்பட்ட எம்பெருமான் அவர் காலத்துல இருந்தவன், அந்த தேசத்துல இருந்தவாளுக்கு தான் அவதார திசையில இருந்தவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிருக்கான்னு ஏற்படுறது. ஆனா ஆண்டாள் இருக்கா பாருங்கோ, அவருந்த காலத்திலையும் எப்பொழுதும் எப்பொழுதும் அனுகிரகம் பண்றவளாக இருந்துட்டு இருக்கா. அந்த பூமி பிராட்டி இல்லைன்னா பார்சேபுரத்திர பௌதி எதிதத்ர நாசீத்து பிராயண தேவி வதனம் பரிவர்த்தித்தம் சாத்து என்பதாக சொல்லுகின்ற. அந்த பூமி பிராட்டி இல்லாத போயிட்டாள்னாக்க பெருமாளுடைய அனுகிரகமே நமக்கு வராது போயிடும் என்பதாக சொல்லுது. அப்படி ஆண்டாளுடைய திருவவதாரம்ன்றது இருக்க, இது மிகச்சிறந்ததாக ஏற்படுது. எல்லாரையும் எம்பெருமானை உள்ளபடி அறிந்து
அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றவளாக இருந்திருக்கிறதுனால அவள் ஆண்டாளுடைய ஆண்டாள் எல்லாரை காட்டிலும் பிரியாழ்வாரை காட்டிலும் ஏற்றமுடையவளாக இருந்திருக்கா என்பது ஏற்படுறது. அடுத்தது இந்த திருப்பாவைக்கு ஏற்றம் என்ன அப்படின்றத பார்க்கணும். திருப்பாவை, திருன்னா மேன்மை, பாவைன்னா நோன்பு, மேன்மை பொருந்தியதாக நோன்பை சொல்லுகின்றதான இருக்கிறதாக இருந்திருக்கு. ஆகையால இது திருப்பாவை ஏற்றம் அப்படின்னா இப்ப திருப்பாவைக்கு ஏற்றம் எழுப்புவதாக இருந்திருக்கு பாசுரம். ஆகையால அதுக்காக ஏற்றம்னு சொன்னோம்னாக்கா தொண்டரடிக்குடி ஆழ்வார் கூட திருப்பள்ளி எழுச்சி பண்ணிருக்க, அப்ப அந்த திருப்பள்ளி எழுச்சி பண்ணிருக்கிற தொண்டரடிக்குடி ஆழ்வார் பாசுரத்துக்கு இல்லாத ஏற்றம் திருப்பாவைக்கு என்ன ஏற்றம் இருக்கிறது என்ன சொல்லணும்? இப்ப திருப்பாவை தான் சாத்து முறையில சொல்றோம், இந்த திருப்பள்ளி எழுச்சி ஒன்னும் சாத்து முறை சொல்றது இல்லை. ஆகையால அது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, சரி இது மொத்தத்தையும் திருப்பாவிலேயே மீதி சில இடங்கள்லாம் அந்த பெருமாளை வந்து ஒரு அனுபவத்துல வரச்சே அந்த பெருமாளிடத்துல ஒரு பிரீத்தியோட அப்படியே உருகி போய் சொல்ற பாசுரங்களாக சொல்றது அமைஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னோம்னாக்கா மீதி எத்தனையோ பேர் அந்த மாதிரி எல்லாம் பாசுரம் பண்ணிருக்கா. தாயே தந்தை என்றும் தாரே தாரமே கிளைமக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் நன்மை காண்பதோர் ஆசையினால் வேயே பூம்பொழில் தூள் விரகார் திருவேங்கடவா நாயேன் வந்து அடைகின்றேன் நல்கியார் என்னை கொண்டருடே இப்படிலாம் ஆழ்வார்லாம் மங்களாசாசனம் பண்ணிருக்கா. பழுதே பலகாலம் போயினவென்று அஞ்சி அழுதேன் அரவணமேல் கண்டு. வா இத்தனை நாளும் வீணா பூர்த்து, ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்க வேண்டிய விஷயம் இது. இன்னைக்குன்னா நான் வந்து இனிமேலாவது பெம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு சுரூபத்தோடு எனக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு எல்லாம் ஆசைப்பட வேண்டிய ஒரு விஷயம். தொழுதேன் கடலோதம் காலலப்ப கண் வளரும் செங்கண் அடலோத வண்ணரடி இப்படியெல்லாம் பலவிதமாக ஒரு ஆழ்வார்கள்லாம் ஒரு அபினிவேசத்தோட எம்பெருமானிடத்துல ஒரு பிரீத்தியோடு பாடினவா அழுதவாள்லாம் இருந்துருக்கா. அதனால எல்லாம் ஏற்றமா அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஆழ்வார்களுக்கு எம்பெருமான் விஷயத்துல ஏற்பட்ட ஒரு அனுராகம் ஒரு பிரீத்திக்கும் ஆண்டாளுக்கு எம்பெருமான் விஷயத்துல ஏற்பட்ட ஒரு பிரீத்திக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. இந்த வித்தியாசத்தை தான் இங்க பார்க்கணும். ஆழ்வார் லோகத்துல புருஷன்னு யாருன்னாக்க பெருமாள் தான் புருஷன். இதரே ஸ்திரீ பிராயா பெருமாள் தவிர மீதி பேர் எல்லாரும் ஸ்திரீ பிராயர்களாக பெண்களுக்கு சமானமாக இருந்துருக்காருன்னா ஆழ்வார்கள்லாம் அந்த எம்பெருமான அனுபவிக்கச்சு நாயிகாபாவத்தை ஆசிரியச்சு தங்களை பெண்களாக நினைத்து கொண்டு அந்த எம்பெருமான அனுபவிக்கிறார். ஆனா இவர் என்ன பண்றார் அப்படின்னு ஆண்டாள் என்னன்னா ஆண்டாள் ஸ்வயம் பெண்மணியாகவே இருந்து கொண்டு அந்த எம்பெருமான அனுபவிக்கிறார். அப்ப இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருந்துருக்கோம் இல்லையோ. ஒருத்தர் வேகம் போட்டு அனுபவிக்கிறதுக்கும் ஸ்வயமாவே அனுபவிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. ஆகையால ஸ்திரீத்வ பிரயோகமான அனுராகத்தினால இது பள்ளமடைன்னு சொல்றது. இந்த ஜலம் இருக்கு பாருங்கோ, மேலேந்து வான கீழே போகுமே தவிர கீழேந்து மேல போகாது. இப்படிப்பட்ட அனுபவம் தான் இருக்கு. போக்தும் தவ பிரியதமம் பவதி பகோதே பக்தின் நிஜம் பிரணய பாவனையா கிருணந்தா உச்சாவகைர் விரக சங்கமதை ஹிருதந்தை சிங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்வதி. சுவாமி மங்களாசாசனம் பண்றார். உன்னுடைய அதாவது துதியாக குறவாக ஆண்டாளுக்கு அந்த மீதி பத்து பேரும் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கலாம். அந்த பத்து ஆழ்வார்களும் எம்பர் தவ பிரியதமும் உனக்கு பிரீதி பாத்திரமாக இருந்திருக்கிற எம்பெருமானை அனுபவிப்பதற்காக சிங்கா தன்னை வந்து நாயிகா பாவத்தை ஆசிரியச்சுண்டு அந்த எம்பெருமான அனுபவிக்கிற. ஆனா நீ சாட்சாத்தா அப்படியே எம்பெருமான நீ அனுபவிக்கிற. ஆகையால உனக்கும் மீதி பேருக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு அப்படின்னு கோபியர்கள்லாம் கிருஷ்ணனிடத்துல பிரார்த்திக்கிறார். பிரணத தேகி நாம் பாப கர்ஷனம் திருணச்சராணுகம் ஸ்ரீநிகேதனம் பணிபணார்ப்பிதம் தே பதம்புஜம் கிருணுகுச்சேடுநாந்திஹயம். பா கண்ணா, நான் பிரார்த்திக்கிறது ஒண்ணுதான். உன்னுடைய திருவடி இருக்கு பாருங்கோ, அந்த திருவடி எப்பேற்பட்ட திருவடி தான். பிரணத தேகி நாம் பாப கருசனம் யாரெல்லாம் உன்னிடத்துல சரணாகிதி பண்றாளோ அவளுடைய பாப்ப மொத்தத்தையும் போக்குறிக்க கூடுதல். திருணச்சரானுகம் ஸ்ரீநிகேதனம் நீ மாட்டை ஓட்டிட்டு போறியே அந்த புல்லு மேயிற மாட்டு பின்னாடி போற திருவடி இந்த திருவடி. ஸ்ரீநிகேதனம் பிராட்டிக்கு இருப்பிடமாக இருந்திருக்க உன்னிடத்துல இருக்கக்கூடிய திருவடி.
பணிபணார்ப்பிதம் தே பதம்புஜம். அந்த கலைஞனுடைய தலையில நீ வச்சதான திருவடி, அப்பேற்பட்ட திருவடிய எனக்கு ஒரே ஒரு காரியம் பண்ணுப்பா. என்னுடைய மார்பல அதை வச்சு எனக்கு உண்டான தாபம் மொத்தத்தையும் நீ போக்கடிக்க வேணும்னு பிரார்த்தனை பண்ற. அடிச்சியோம் தலைமிசனி அணியாய் ஆழியங்கண்ணா உன் கோலப்பாதம் பிடித்தது நடு உனக்கு அறிவையரும் பலரது நிற்க எம் பெண்மையாகற்றோம் வடித்தடங் கண்ணினை நீரும் நில்லா மனமும் நில்லா எமக்கு அது தன்னாலே வெடுப்பினின் பசுநிறை மேய்க்க போக்கு வேகம் எமதுயருள் எமதுயர் அழல் மெழுகினுக்கே. அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய் ஆழியங்கண்ணா உன் கோலப்பாதம், உன்னுடைய திருவடிதான் என்னுடைய தலைக்கு அலங்காரமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றவ. இப்படி சாட்சாத்தா எம்பெருமானத்துல பிரார்த்தனை பண்றவளா இருந்துருக்கிறதுனால ஆண்டாளுக்கு மீதி பேரை காட்டிலும் ஏற்றம் என்பதாக சொல்லுகின்ற. அடுத்தது இந்த திருப்பாவை சொல்றோம். இந்த திருப்பாவையினுடைய ஒரு ஏற்றத்தை இப்ப ஆண்டாளுடைய திவ்ய பிரபந்தம் எத்தனையோ இருந்து, அதாவது நாச்சியார் திருமொழி இருந்துருக்கு, நாச்சியார் திருமொழி திருப்பாவை ரெண்டும் இருக்கச்சே, நாச்சியார் திருமொழியை காட்டிலும் இதுக்கு திருப்பாவைக்கு ஒரு ஏற்றம் சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன ஏற்றம் என்ன காரணமாக இருந்துருக்கு அப்படின்னா, இதுவும் ஒரு சொன்னம். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு ஹேதுவாக இருந்திருக்கிற எத்தனையோ விஷயங்களை உள்ளடக்கினதாக இது இருந்துருக்கு என்பதாக சொல்றேன். எம்பெருமானுக்கு சேஷமாக இருந்துருக்கு இந்த ஆத்மா. இந்த ஆத்மா வீண் என்ன, இப்போ எப்படி எத்தனையோ ஜென்மம் கழித்து நமக்கு இந்த மனுஷ ஜென்மம்ன்றது ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் இந்த மனுஷ ஜென்மத்தில் எம்பெருமானை அனுபவிக்கக்கூடியதான ஒரு நிலைன்றது இப்போ நமக்கு ஏற்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் நமக்கு பகவத் கடாட்சத்தினால எதிர்ச்சாசு கிருத்தத்தினால ஏற்பட்ட இந்த ஜென்மம் நமக்கு வீணா போகாமல் இருக்கிறதுக்காக நமக்கு சுரூபான ரூபமான பகவத் கைங்கரியத்தை பண்ண வைக்கிறது எது அப்படின்னு கேட்டாக்கா இந்த திருப்பாவை தான். இதுதான் சுவாரஸ்யம். சுவாமி தேசிகன் ரகசியத்துறை சார்ந்த சாய்கிறார், பிரணஜினமிவ பிராப்தம் பஷாத் பிரியாஸ்வதமன்விதம் மகதி முகுராமிருஷ்டே திருஷ்டா மனோ மணிதர்ப்பணே பிரபதனதனாசந்தி பிரபும் பரிபுஞ்சதே பிரசுமர மகாமோதஸ்மேர பிரசூனசமை கிரமை. உத்தரகிருத்தியாதிகாரத்துல பிரபன்னாள்லாம் அப்புறமா என்ன மாதிரி நடந்து கொள்ளணும் என்பதாக இது ஒரு ஆச்சரியமான ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற. ஒரு பதிவிரத்தையாக இருந்துருக்கிற ஒரு பெண், அந்த பெண்மணி தன்னுடைய கணவனுக்காகவே அலங்காரம் பண்ணுகிறா. ஒரு கண்ணாடி இருந்துருக்கு, அந்த கண்ணாடி எதிர அவர் நின்று உட்காந்துட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. இவட அலங்காரம் பண்ணிட்டே இருக்குச்சு, பின்னாடியால அவ கணவன் வரானா. அந்த கணவன் வரத்த கண்ணாடியால பாக்குறாளாம். கண்ணாடியில பார்த்த உடனே ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தினால அந்த கண்ணாடியிலேருந்து அப்படியே பின்னாடியால அவனை கட்டிண்டு அவ அனுபவிக்கிறா. அந்த மாதிரி நிலைதான் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன. இங்க கண்ணாடி எது அப்படின்னு கேட்டோம்னாக்கா அஷ்டாட்சரம் தான் கண்ணாடி. அந்த அஷ்டாட்சரம் ஆகிற கண்ணாடினால எம்பெருமானுக்கே சேகபூத்தாளாக எப்படிப்பட்ட ஒரு பதிவிரத்தை பதிக்காகவே ஏற்பட்டவளாக இருந்துருக்காளோ அந்த மாதிரி எம்பெருமானுக்கே சேகபூதமாக இருந்துருக்கிற நாம் அந்த அஷ்டாட்சரமாகிற ஒரு கண்ணாடியில நாம பார்க்கச்சே நம்மோட சேர்ந்து பார்க்கறோம். அதுதான் சுவாரஸ்யம். இந்த கண்ணாடியில பாக்குறோம், நேர பாக்குறதுக்கு கண்ணாடியில பாக்குறதுக்கு சுவாரஸ்யம்னா, நேர பார்த்தாக்க அவரை மாத்திரம்தான் பார்ப்போம், புருஷனை மாத்திரம்தான் பார்ப்போம், ஸ்திரீ தெரியாது, ஒருத்தர் தான் பார்ப்போம். மற்றவரை கண்ணாடியில பார்த்தா நம்மளையும் பார்ப்போம் அவனையும் பார்ப்போம். அதே மாதிரியா தான் நமக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கிற சம்பந்தத்தையும் தெரிஞ்சுட்டு அந்த எம்பெருமானுக்கு எப்பவும் பூஜை பண்றதுன்றது என்ன, அந்த பகவன் நாமோச்சாரணம் முதலீங்கள்லாம் சுத்தைஹி பிரபதன தனா சந்தா சுத்தைஹி பிரபும் பரிபஞ்சத்தை, இவர்களா சுத்தமாக இருந்திருக்கிறதுனாலே அதனாலே பிரபும் பரிபஞ்சத்தை எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள். எது பிரதுர்மர மகாமோத ஸ்மேர பிரசோன சமய கிரமைகி அப்படின்னு தங்களுடைய அத்தியாத்ம ஞானத்தை கொண்டு இந்த எம்பெருமான் விஷயத்துல
இந்த அர்ச்சனம் பூ இந்த பூ பூசணை இதெல்லாம் கொண்டு எம்பெருமானை அனுபவிச்சு இது பண்றான்னு சொல்ற. அந்த மாதிரியாக நம்மளை எம்பெருமானுக்கு பகவத் கைங்கரியத்துக்கு ஏற்றவர்களாக செய்கிறது எது அப்படின்னு கேட்டாங்க, இந்த திருப்பாவைதான் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இந்த திருப்பாவைக்கு மூலம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த திருப்பாவைக்கு மூலமாக இருந்துருக்கிறது எதுன்னு கேட்டாக்க, கோலாதிகரண நியாயம் என்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது லோகத்துல என்னென்ன ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணார்னா அந்த காரியம் பண்றதுக்கு பிரமாணம் சொல்லதே இருக்கணும். அந்த பிரமாணம்ன்றது அது அதாவது சாஸ்திரங்களில் விதிச்ச பிரமாணமா இருக்கலாம், சாஸ்திரங்களில் விதிக்கலன்னா கூட சில பேர் செய்யறதுனால அந்த செய்யறத வச்சு நாம்மளும் அது எங்கேயோ சொல்லியிருக்கு எங்கே சொல்லியிருக்கு நமக்கு தெரியல, பெரியவாள்லாம் இதை செஞ்சுருக்கா அதையும் நாம் பண்ணுறோன்றது இருக்கலாம். ஆகையால் இது உபனிஷத்தில் சொல்கிறது அருக்ஷா தர்மகாமாசு. உபனிஷத்தில் சொல்லச்சே சாதாரணமாக இப்போ என்ன காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லச்சே, அச எதிதே கர்ம விசிகிச்சா வா விரத்த விசிகிச்சா வா சாத் ஏ தத்ர பிராமணா சம்மரிசினா சாஸ்திரோஷத்துல சந்தேகம் வந்துடுது அப்படின்னாக்க, அக்னிஹோத்திரம் எப்படி பண்ணோம் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னாலோ, இல்ல ஒரு வழக்கத்துல எதனா சந்தேகம் வந்துடுது அப்படின்னாலோ, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏ தத்ர பிராமணா சம்மர்ஷினா, நன்னா விசாரம் பண்ணி அறியக்கூடியவர்களாக யார் எந்த பெரியவர்கள் பிராமணர்கள் இருக்கின்றார்களோ, யுக்தா ஆயுக்தாக என்பதாக சொல்கின்றார். யுக்தாக வேதசாஸ்திரங்களை தெரிஞ்சவர்களாக இருந்திருக்கவர்கள், அது மாத்திரமில்ல எல்லாரோடையும் லௌகிக்கத்திலையும் சமர்த்தர்களாக இருந்திருக்கவாள் அவள்லாம் அலூட்சா தர்மகாமாசியோ, அதாவது குரோதமோ அல்லது லோபமோ ஒரு பட்சபாத்தமோ இல்லாதவர்களாக இருந்திருக்கிறவர்கள், அவ எத்தை அனுஷ்டிக்கிறாளோ அதையே நாம்களும் அனுஷ்டிக்க வேண்டியது. இதுதான் சாஸ்திரத்துல உபனிஷத்துல சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரியாகவே இங்கேயும் மேலையா செய்வனகள் என்பதாக ஆண்டாள் சொல்றா, பெரியவாள்லாம் என்ன செஞ்சிருக்காளோ அந்த வழியில நாம பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டான். இப்போ ஆண்டாளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டான். அவள் சாதாரணமாக இருந்துருக்கா, இருங்கச்சே அவளுக்கு அந்த பெம்பரம் சின்ன வயசுலேருந்தே பெரியாழ்வார் ஆண்டாள் அப்படியே கூட அவளுடைய அதாவது பகவத் விஷயத்திலேயே ஈடுபாடு கொண்டவளாக பண்ணியிருக்கார். அப்படி பகவத் விஷயத்திலேயே ஈடுபாடு கொண்டவளாக பண்ணியிருக்கிறபடினால அவளுக்கு மொத்தமே எம்பெருமானு தான் நினைச்சுட்டுருக்கு. அப்போ எம்பெருமானே நினைச்சுட்டு இருக்கச்சே அவளுக்கும் ஒரு சமயம் வருது, அவளை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற ஒரு எண்ணம் வருது. அந்த கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வரச்சே அப்போ பெரியாழ்வாருக்கு வரது வரச்சே அப்போ பெரியாழ்வார் தனக்கு ஆண்டாள் சொல்கிறார், மானிடவர்க்கென்று அப்படின்னா என்ன போய் மனுஷாளுக்குன்னு கணக்கு ஒன்று நினைச்சோமானாக்க, அந்த மனுஷாளுக்குன்னு நினைச்சாக்கா அப்போ நான் உயிரையே மாய்த்து விடுவேன் மாய்த்து கொள்வேன், மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழாத தன்மை, அவளால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படிப்பட்ட ஒரு நிலையை உடையவளாக இருந்துருக்கிற ஆண்டாள் விசாரப்படுற இந்த இடத்துல. அந்த விசாரப்படச்சு நாம் அந்த வடபருங்களோடையான போய் அவனையே நாம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ட்டு அங்க போனாக்கா, அவர் அர்ச்சா சமாதியில எழுந்துருள் இருந்துட்டு இருக்கார் எம்பெருமான். அர்ச்சா சமாதியில எழுந்துருள் இருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமான நம்மளால அனுபவிக்க முடியாது, ஆகையால இது என்ன பண்றது அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு, திருவாயுபாடியில இருந்திருக்க பெண்கள்லாம் இருந்துருக்காளே அவள்லாம் கண்ணன் அனுபவித்தாளோ இல்லையோ அதே மாதிரி அதை அனுசந்திச்சு நமக்கும் வந்து எதனா வருமா அப்படின்னா, அது காலாந்தரத்துல ஆயிடுத்து இப்ப போய் நம்ம எங்க கண்ணனா வர முடியும், ஆகையால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். சரி கண்ணன் நடந்து போன இடம்லாம் இருந்துருக்கு, அந்த இடத்த பார்த்து நாம உஜீவிப்பிக்கலாமோ, அந்த கோவர்தனகிரியை பார்த்து நாம போலாமோ அப்படின்னா, அது எங்கே இவ எங்கேயோ சிவில்லிபுத்தூர்ல இருந்துருக்கா, அது எங்கேயோ இருந்துருக்கு வடக்க இருந்துருக்கு, அங்கேயும் நம்மளால போக முடியாது என்ன பண்றதுன்னு யோசனை பண்றாங்களாம். சரி பெருமாளே வந்து சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வில்லுன்னு ஒரு வியாஜம் வச்ச, நப்பின பிராட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எருதுன்னு ஒரு வியாஜம் பண்ண, அந்த மாதிரி பெரியாழ்வார் வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வியாஜம் பண்ணி அதனால பெருமாளே வந்து கல்யாணம் பண்ணிக்குவாரன்னா அதுவும் சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. அப்போ நாம் எப்படி நாம் தரிக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதான். அந்த சந்தேகத்தினால தான் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா,
தப்ப சொல்றாளாம், சில தார்மிகெல்லாம் சொல்றாளாம், இந்த திருவாயர்பாடியில் இந்த கிருஷ்ணன் பெண்கள் இவெல்லாம் சேர்ந்து அந்த ராசக்கிரீடன்னு பண்ணா குறவை கூத்துன்றது நடத்தினா, அந்த நடத்தின பிற்பாடு திடீர்னு அந்தர்தானம் ஆயிட்டார், கண்ணன் காணாத போயிட்டார். கண்ணன் காணாத போன உடனே அவெல்லாம் என்ன பண்ண அப்படின்னா, கொஞ்ச நாள் காணமே என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா பொண்ணு போட்டோம். அதனால என்ன, நமக்கு என்ன ஒண்ணும் இல்லை, அந்த கண்ணன் இருந்த மாதிரியே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நினைச்சிட்டு நம்ம பண்ணலாம், நாம வந்து பகவானை அனுபவிச்சுடலாம் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டான். அப்ப கண்ணன் இருந்த மாதிரியே நாம இருக்கலாம் அப்படின்னு சொன்னாச்சு. அப்போ என்ன பண்ற அப்படின்னா, ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி அனுகாரம் பண்ற. கஷ்டி பூத்தனா ஜன்சியா கிருஷ்ணாயம், ஒருத்தர் பூத்தனேன்னு நினைச்சிட்டு தன்னை பூத்தன மாதிரி அனுகாரம் பண்ணிட்டு இன்னொருத்தனை கிருஷ்ணனா இருந்துட்டு ஒருத்தருக்கு தன்னிபானம் பண்றாளாம். இன்னொருத்தர் என்ன பண்றாளாம், ஆறு கேக்கா பதா கிரம்ய சிரஸ்யாக பரிமண்டித ராதமண்டலாபி வரதாக்ராதமபீஷ்ட கோபிகாபி அனுவர்த்தித தாதன பிரஹர்ஷாதி இவ புல்லம் ஹி கபோலயோர் யுகம் தே. அன்னைக்கு குறவை கூத்து ஆடுச்சு, அங்கனா மங்கனா மந்தரே மாதவான்னு இந்த பக்கம் ஒரு கோபஸ்திரீ, அந்த பக்கம் ஒரு கோபஸ்திரீ, அந்த இவா ரெண்டு கோபஸ்திரீயோடு கூட அன்னைக்கு ராதமண்டலத்துல நீ வந்து ஆடினீங்க. அத்த நினைச்சுட்டேன் ராம்போ தேவபெருமா, அத நினைச்சுட்ட மாத்திரத்தினாலேயே கண்ணெல்லாம் மினு மினுக்கிறதாம். அது எப்பயோ நடந்தது, எப்பயோ நடந்தது, இப்ப நினைச்சுட்டா கண்ணம் மினுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா, இந்த மாதிரி திருவாய்ப்பாடியில நடந்த விஷயங்கள்ல வரைச்சு எப்பயோ நடந்தது அவெல்லாம் எப்படி நடத்தின்றாலோ அந்த மாதிரி நாம்களும் அதை அனுகரிச்சு நாம்களும் அதே மாதிரி ஒரு நோன்பு நோத்துவமான பகவத் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்னு ஆண்டாள் தீர்மானம் பண்ணிட்டா. அதையால இந்த ஆண்டாளுக்கு ஏற்றம் அந்த அத்திர வைலட்சண்யம், விஷயலட்சண வைலட்சண்யம் திருப்பாவைக்கு ஏற்றம், அது நம்ம எல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக பெருமாள் விஷயமாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ஏற்றம். ஏன்னா மீதி எத்தனையோ ஸ்தோத்திரங்கள்லாம் இருந்துருக்கு, எத்தனையோ விஷயங்கள்லாம் காளிதாசன் சொல்றான். காளிதாசன் சொல்லச்சு அவன் வந்து சகுந்தலையை பார்த்து சொல்லி சொல்றான், சகுந்தலையை வர்ணனம் பண்ணச்சு இவ எப்படிலாம் இருக்கா தெரியுமா, அனாக்ராதம் புஷ்பம் கிசலயம் அலூனம் கரருகைஹி அனாமுக்தம் ரத்னம் மதுனவ மனாஸ்வாதித ரசம் அகண்டம் புண்ணியானாம் பலமபிக தத்ரூப மனகம் நஜானே போக்தாரம் என்பதாக. அந்த முதல் முதல்ல இருந்துருக்காளாம் சகுந்தல, அவர் பார்த்தா எப்படி இருக்கான்னா அனாக்ராதம் புஷ்பம், யாரும் மூந்து பார்க்காத இருக்கிற புதுசா இருக்கிற புஷ்பம் மாதிரி இருந்துருக்காளாம். கிசலயம் அலூனம் கரருகைஹி அப்படின்னு அந்த கைப்படாத துளிர் இருக்கு பாருங்கோ, அந்த மாதிரி இருந்துருக்காங்கன்னா அனாமுக்தம் ரத்னம், ரத்னம் இருக்கு பாருங்கோ, அது வெளிப்படாததாக இருந்துருக்கிற, ஒத்தராலையும் அணியாததாக இருந்துருக்கிற ரத்னம். மது நவ மனாஸ்வாதித ரசம், புதுசா ஒரு தேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் எடுத்து இன்னொருத்தர் யாரும் சாப்பிடாது தாம் என்ன சாப்பிட்டு சுவைச்சு பார்க்கறாக்கா எப்படி சந்தோஷமா இருக்கும், அந்த மாதிரி இருக்குன்னு. அகண்டம் புண்ணியானாம் பலம் அப்படின்னு, நாம பண்ணிருக்கிற புண்ணியத்துல ஒரு ஒரு ஏகதேசத்தினுடைய பலம் இல்லை, முழு பலமும் மொத்தம் நமக்கே வர மாதிரி இருக்கிறது இருக்கு பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கான்னு சகுந்தலை போய் தோற்றம் பண்றோம். இதுதான் காளிதாசன் பண்றது. ஆனா இங்க திருப்பாவையில வர்றது இருக்கு பாருங்க, இது மொத்தம் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றது. ஆகையால இதுக்கு விஷய வைலட்சண்யம் இருந்துருக்கு, பத்திர வைலட்சண்யம் விஷய வைலட்சண்யம் எல்லாம் இருந்துருக்கு, வஸ்து வைலட்சண்யம் இந்த திருப்பாவைக்காக ஏற்பட்டது. இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்துருக்கிறது. இப்படி விஷய வைலட்சண்யத்தோட பண்ண வைக்கிறது எது அப்படின்னு கேட்டா ஆண்டாளுடைய ஒரு அனுராகம், ஆண்டாளுடைய ஒரு நடப்பு, இதுதான் இப்படி விஷய வைலட்சணத்தை ஏற்படுத்துறது. இதுக்கு மேல அங்க இருக்கிற மாதிரி அந்த குறவையர் மாதிரியாகவே கோபியர் மாதிரி அனுகாரம் பண்ணி மார்கழி நோன்பு நோக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது, ஆண்டாள் பிராமணி, அதாவது பெரியாழ்வார் பெற்றெடுத்தவளா, பெரியாழ்வாருடைய கிரகத்துல வளர்ந்தவளாக இருந்துருக்கு, ஆகையில பிராமண ஜென்மாவில் இருந்துருக்கு, இவ போய் ஒரு கோபர்கள் மாதிரியாக ஒரு அனுகாரம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு சொல்ற,
யாகத்துல தீட்ச பண்ணிட்டாச்சுனாக்க அவளை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. இந்த யாகத்துல யஜமான நிற்ப அத்வர்யு ஹோதா பிரதிபிரஸ்தாதா இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருப்பா. அவள் எல்லாம் இந்த வெற்றி பேர் சொல்லாமல் என்ன ரித்விகா இருக்காளோ அந்த ரித்விக்கு பேர் தான் சொல்லி சொல்றது. அதே மாதிரி தான் கோவில்ல கூட கைங்கரிய பராளை பார்த்தோம்னா அந்த கைங்கரியத்துக்கு வந்தாய் போச்சுனாக்கா அவளை பேர் சொல்லி கூப்பிடுறது இல்லை. அந்த கைங்கரியத்துல இருந்திருக்கிற அர்த்தக சுவாமி அதே மாதிரி பச்சாரக சுவாமி அப்படின்னு தான் அந்த சுவாமின்னு தான் அவளை சொல்லி சொல்றதே தவிர பேர் சொல்லி கூப்பிடுறதுன்றது வழக்கம் இல்லை. அதே மாதிரி இவளும் நினைச்சுட்டாலாம் இப்ப எங்கடா போறது அப்படின்னா அந்த சீவில்லிபுத்தூரே திருவாய்ப்பாடியாகவும் அங்குள்ள பெண்கள் எல்லாருமே இடை பெண்களாகவும் அவள தானும் ஒருத்தராகவும் நினைச்சுண்டு அந்த வடபுரக் கோயில் இருக்கு பாருங்கோ அதுவே தான் நந்தகோபருடைய திருமாளிகையாகவும் நினைச்சுண்டு அது உள்ளுக்குள்ள இருந்திருக்கான அவன்தான் கிருஷ்ணனாகவும் அனுசந்தானம் பண்ணிண்டு இதனால இப்படிப்பட்ட ஒரு நிலையினாலே தன்னுடைய நினைவின் முதிர்ச்சியினாலே அவ என்ன பண்றா அப்படின்னா அதே மாதிரி அங்கு திருவாயிர்பாடியில அன்னைக்கு எப்பயோ என்ன நடந்ததோ அதுவே இப்ப நடக்கிறதாக இப்ப இங்க பண்ண ஆரம்பிச்சுதா அப்படின்னு சொன்ன. இது பாகவதத்துல காத்யாயனி விரதம்னு ஒரு விரதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காத்யாயனி விரதத்துல சொன்னச்சே ஹேமந்தே பிரதமே மாதி நந்த விரதகுமாரிக்காக தேரூர் ஹவிஷ்யம் புஞ்சானாக காத்யாயன் அர்ச்சன விரதம் உஷசித்தாய் கோத்ரைஹி ஸ்வைஹி அன்யோன்யாபத்த பாகவஹா கிருஷ்ணமுச்சைஹி ஜகுஹு யாந்த்யா காளிஞ்சாம் ஸ்நாதுமன்வகம். நித்தியம் அந்த மாரியடி மாசத்துல இவ ஹேமந்தே பிரதம மாசின்னு இந்த நந்தகோகுலத்துல இருக்கிற சிறுமியர்கள் எல்லாருமா சேர்ந்து இவாள்லாம் காத்யாயனி விரதம்ன்றது பண்றா. உஷசி அந்த விடியற்கால வேளையில எழுந்து ஒவ்வொருத்தரும் கையை கோத்துண்டு எம்பெருமான் கிருஷ்ணனுடைய திருநாமத்தை உறக்க சொல்லிண்டு உதயாபூர்வம் அந்த யமுனா நதியில தீர்த்தமாடிட்டு அங்க போய் இவாத்துல கிருத்தா பிரதிகிருத்தாம் தெய்வீம் அங்க சொல்லச்சே அந்த ஒரு பத்ரகாளிக்கு ஒரு உருவத்தை பண்ணி அதுக்கு பூஜை படையெல்லாம் பண்ணான்னு சொல்லியிருக்கு. ஆனா ஆண்டாள் அப்படி எல்லாம் பண்றதில்லை, ஆண்டாள் கிருஷ்ணனையே தான் பண்றதாக இருந்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஒரு பாவையின் நோன்பு, அந்த நோன்பை நோக்கிறார் என்பதாக சொல்லுகின்றார். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த லோகத்துல இதுக்கு இப்ப இது அந்த இடத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணும். அந்த இடத்துல அதாவது பாகவதத்துல சொல்லியிருக்கிற ஒரு நிகழ்ச்சி, திருவாயிர்பாடியில கிருஷ்ணன் அவதாரம் பண்ணார். அந்த கிருஷ்ணன் அவதாரம் பண்ணது லோகத்துல சேயபதியாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவதாரம் பண்ணது லோகத்துல இருக்கிறவாள் எல்லாருக்கும் நல்வழிப்படுத்துவதற்காக அவதாரம் பண்ணார். அந்த அவதாரம் பண்ணதுனால பாக்கியம் அடைந்தவர்களாக இருந்திருக்கிறவள் அங்க 500,000 குடிகள், 500,000 பெண்கள்லாம் இருந்திருக்க. அத்தனை பெண்களையும் தன்னுடைய அழகினாலே சாட்சான் மன்மத மன்மதான்னு சொல்லி தன்னுடைய அழகினாலே தோற்பித்து கொண்டு எம்பெருமான் கிருஷ்ணன் அங்க எழுந்துள்ள இருந்திருக்க. அவர்களுக்கும் யவன திசை வந்திருக்கு, கிருஷ்ணனுக்கும் யவன திசையோடு இருந்திருக்கச்சு. அந்த கோப விருத்தர்கள் எல்லாரும் கூடி இந்த கிருஷ்ணன் தூர்த்தனாக இருந்திருக்கான், இவனோட இவாள்லாம் சேரக்கூடாது அத தீர்மானம் பண்ணி அந்த கன்னியர்கள் எல்லாரையும் கோபியர்கள் எல்லாரையும் நிலவரையில அடைச்சி வச்சுட்டாலும் கிருஷ்ணன் மாத்திரம் தனியா போயிட்டு இருக்கிறான். ஆனா அந்த கன்னியர்களுடைய அவர்களுடைய பாக்கிய விசேஷத்தினால அந்த ஊர்ல அங்க திருவாயிர்பாடியில மழையே இல்லாத போயிட்டான். மழை இல்லாத போயிட்டுனாக்க பசுக்கள்லாம் புல் இல்லாத போயிடுமே, அது என்ன பண்றது? சரி, இதுக்கு என்ன ஒரே ஒரு வழி இருக்கு அப்படின்னா கன்னிகைகள் எல்லாருமா சேர்ந்து மழைக்காக பிரார்த்தனை பண்ணாக்க அப்போ மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிருக்கு. இப்ப இவர்கள் எல்லாம் மழைக்காக பிரார்த்தனை பண்ணுவோம்னு எல்லாரையும் அனுப்பிச்சு வைக்கிறேன். இவா எல்லாத்தையும் ரட்சணம் பண்றதுக்கு வருஷார்த்தமாக ஒரு நோன்பு நோக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இவா பிம்மாலை ஏந்து போய் அதை நோன்பு நோக்கணும். அந்த பிம்மாலை போறதுக்கு இவாளுக்கு காவலா ஒருத்தர் போகணுமே, யாரா இருக்கான்னா இந்த கிருஷ்ணன் தான் இருக்கான் அப்படின்னா அவளை யார் இவனோட சேரக்கூடாதுன்னு சொன்னாலும் அவளே கிருஷ்ணனோட சேர்த்து இவளை இந்த கோபியர்களை கண்ணனோட சேர்த்துட்டு அந்த மழைக்காக நோன்பு நோக்க செய்கிறார்கள் என்று அந்த இடத்துல வருது, பாகவதத்துல வருது. அப்ப இதுக்கு மேல ஒரு சந்தேகம் வருது, அந்த கோபியர்கள் எல்லாரும் இவாவானா மழைக்காக நோன்பு நோக்கிறார்களே தவிர நோக்கணும்னு சொல்லி அந்த கோபர்கள் சொல்கிறார்களே தவிர
கோபியர்கள்லாம் கிருஷ்ணனை அடைய நோன்றதுக்காக தான் நோன்பு நோக்கிறார்களாம். அப்படி இருந்துட்டு இருக்கச்சே தான் ஒன்று மனசுல ஒன்று வச்சுட்டு காரியம் ஒன்றும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொல்ற சில சில சமயங்கள்ல சில சில தப்பு பண்ணா தப்பில்லை அப்படின்னு சொல்லி போய் சொன்னா தப்பில்லை அப்படின்னு இருக்கு. இந்த கல்யாணத்துக்காக அப்புறம் ஒரு பிராமணன் ரொம்ப கஷ்டமான நிலையில இருந்துட்டு இருக்கச்சே அவனை ரட்சணம் பண்றதுக்காக தன்னுடைய எல்லாமே போயிடும்ன்ற ஒரு நிலைக்கு வருது பாருங்கோ. அந்த சமயத்துல இப்பெல்லாம் கணக்கு ஒரு பொய் சொன்னாக்க அந்த பொய் சொன்னதுனால தப்பில்லைன்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இப்ப இவா எல்லாருமே எப்படி இருந்துருக்கா அப்படின்னா கிருஷ்ணன் இல்லைன்னா தரிக்க முடியாதவர்களா இருந்துருக்கா. இவாளுக்கெல்லாம் போய் இந்த சமயத்துல லோக திருஷ்டியில வானா மழைக்காக நோன்பு நோக்கிறதா இருக்கட்டும், எங்களை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் அடையறதுக்கு தான் நோன்பு. இவா வந்து கிருஷ்ணனுக்காக நோன்பு நோற்றாலும் லோக திருஷ்டியில பிறர்களுக்கு கண்ணில பார்த்தோம்னா மழைக்காக நோன்பு நிற்கிறதாக இருந்துருக்கா என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால இவா எல்லாரும் இந்த கிருஷ்ணனோட சேர்ந்து நோன்பு நோக்குவதற்காக ஆரம்பிக்கிறார்கள். அப்போ முதல் நாள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாரவி மாசம் வந்துடுத்து இப்ப எல்லாம் ராத்திரி ஆயிடுத்து எல்லாரும் போயிடுங்கோ அவாவா இடத்துல போய் படுத்துக்கோங்கோ, யார் யாருக்கெல்லாம் உறக்கம் தூங்கம் வீழ்ச்சி ஏந்திருக்குங்களோ அவள்லாம் ஏந்து, முன்ன ஏந்திருக்கிறவா பின்னாடி இருக்கிறவாளை ஏந்து, அவள்லாம் எழுந்து எல்லாருமா போய் கண்ணனையும் அழைச்சிண்டு இந்த நோன்பு நோக்க வேண்டும் என்பதாக அவர்களுக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டா. அகையால இனிமேல் வர்றது மொத்தமே அந்த திருவாயூர் மாடியில நடக்கக்கூடிய விருத்தாந்தம் தான். அதே விருத்தாந்தமாக தான் திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணணும். இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது, கிருஷ்ணனையே அனுபவிக்கணும்னு சொல்லி சொல்லச்சு மடலூறுதல்ன்றது ஒரு வழி இருக்கு. அந்த மடலூறுதல்ன்ற ஒரு வழியை விட்டுட்டு இவ ஏன் இப்படி நோன்பு நோக்கிறாள் அப்படின்னு பார்க்கணும். மடலூறுதல்ன்றது என்னன்னு கேட்டாக்க யார நாம அதாவது புருஷன் யாராவது ஒரு பெண்மணியை விரும்பினான்னாக்க அந்த விரும்பக்கு அவன் என்ன பண்ணுவான், ஒரு கழுத மேல ஏறிண்டு அந்த ஊர் பெரியவர்கள் இடத்துல தான் போய் சொல்றது, நான் இந்த பெண்மணியை விரும்புறேன், இந்த பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காத போயிட்டாக்க நான் பிராணனை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த மாதிரி பண்றது இருக்கு பாருங்கோ, இதுதான் மடலூறுதல்ன்றது பேரு. இந்த மடலூறுதலை காட்டிலும் இந்த நோன்பு நோக்கிறதுன்றது இருக்கு பாருங்கோ, இது ரொம்ப ராஜமகிஷி வம்சவருத்தி பண்ணி ஜீவித்தா ராஜாவுக்கு எப்படி இதுவோ அதாவது இழப்பமோ அந்த மாதிரி ஏன் இது ஏன்னு கேட்டாக்க இந்த மடலூறுதலுக்கு கிருஷ்ணனுக்கு பண்ணோம்னாக்க ராமன் ராமனா இருந்தாருனாக்கா சக்கரவர்த்தி திருமகனா இருந்தா ஒரு கட்டுக்குள்ள வருவேன், ஆனா இவருக்கு கிருஷ்ணன்றவன் எந்த கட்டுக்கும் வரமாட்டேன். இவர் என்ன பண்ணுவார், தானும் பண்றேன்னு ஏதானா ஒரு வேஷ காரியம் பண்ணிடுவார். ஆகையால அத்த காட்டில நாம நல்லபடியாவே போயிடுவோம், நோன்பு நோற்றே கிருஷ்ணனை அனுபவிப்போம்னு தீர்மானம் பண்ணி திருவாயர்பாடியில இருந்துட்டு இருக்கிறவா எல்லாரும் அந்த ஆயர்கள் எல்லாரும் கோபி ஆயர் சிறுமிகள் எல்லாரும் சேர்ந்து மார்கழி மாசம் நோன்பு ஆரம்பிக்கிறார்கள். அப்பதான் இங்க ஆண்டாள் அவர்களில் ஒருவர்களாக தானும் இடை பேச்சு இடை நடை அதாவது இடையர்கள் மாதிரியான ஒரு பேச்சு இடையர்கள் மாதிரியான உண்டான நடை இடையர்கள் மாதிரியான ஒரு செயல்பாடு எல்லாவற்றையும் நாற்றம் எல்லாம் மனம் எல்லாவற்றையும் உடையவர்களாக இந்த திருப்பாவை சீசூக்தியை ஆரம்பிக்கின்ற. ஆகையால இப்படிப்பட்ட சிறந்ததான பக்த வைலட்சண்யம் விஷய வைலட்சண்யம் வஸ்து வைலட்சண்யம் சொல்லக்கூடிய எல்லா சிறப்பும் உடைய திருப்பாவை நமக்காகவே ஆண்டாள் அருள் செய்தார். அந்த திருப்பாவையினுடைய ஒவ்வொரு பாசுரத்தினுடைய அர்த்தத்தையும் இனிமேல் பார்ப்போமாக. கவி தார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா.